அப்பனே விநாயகா, இந்த நாள் எங்களுக்கு நல்ல நாளாக அமையணும், எங்கள் தொழில் சூப்பராக நடக்கணும், அதுக்கு ஆசீர்வாதம் எப்போ எங்கள் கூடயே இருக்கணும். என்ன எத்தனை கூட தேடி இருக்கு? 5மா. இந்த தடவையும் நமக்கு சம கலெக்ஷன். இந்த மீனை விற்கிற காசையாவது ஒரு வாரத்துக்கு வச்சிருப்பீங்களா? மீன் விற்ற காசெல்லாம் நீதான் மெயின்டைன் பண்ற. இன்னும் ஒரு வாரத்துக்கு எவங்கிட்ட கை நீட்டக்கூடாது, புரியுதா? ஓகே. இவங்கிட்ட விட்டனா கண்ணாமனா செலவு பண்ணுவான். பட்ஜெட் மேட்டர் பாஷா கிட்ட விடு. இவனை கூப்பிட்ட அப்படியா வந்தா? அப்படியெல்லாம் வரணும்னா தமிழ்நாட்டிலே ஒரே ஒருத்தருக்கு தான் தகுதி இருக்கு. என்ன ரேட் சொல்லலாம்? என்ன ஒரு 2000 5000 சொல்ல. பின்ன பீர் பேர் மட்டும்தான் எனக்கு தெரியும், மீன் ரேட்டு உனக்கு தானே தெரியும், நீயே சொல்லு. ஒரு கூட 500. இல்ல இல்ல 600ன்னு சொல்லு. கூட 600 சிலுவா. இந்த 3000 ரூபா நானே இந்த மொத்த கூட எடுத்துக்கிறேன். 800 ரூபா போட்டு கூட 600 ரூபாய்க்கு விற்கிறேன். இன்னைக்கு இதுக்கு ஒரு முடி கட்டணும். சோமாசே, தலையை விட்டு வாழையம் பிடிக்கிற. முதல்ல அவனுக்கு போட்டு கொடுக்கறானே துபாய், அவனை பிடிப்பவா. இருக்க வைத்தான் பெண்களை, கண்ணீரில் குளிக்க வைத்தான். தரை மேல் பிறக்க வைத்தான் எங்களை, தண்ணீரில் பிழைக்க வைத்தான். கரை மேல் இருக்க வைத்தான் பெண்களை, கண்ணீரில் குளிக்க வைத்தான். தரை மேல் பிறக்க வைத்தான். ஐயய்ய, ஒழுங்கா நிம்மதியா சான் பாத் எடுக்க விட மாட்டீங்களே. நீங்க என்ன பேசுனீங்கன்னா எனக்கு காது உள்ள. ரிப்பீட் அகைன். யோ, ஞாயிற்று வரைக்கும் சிலுவைக்கு போட்டு கொடுத்து அனுப்புறேன். ஓஹோ, அந்த மேட்டருக்கு வரீங்களா? கொஞ்சம் பிரெயினை யூஸ் பண்ணுங்கப்பா. இப்போ வேலை செய்கிறன்னு பேர் பண்ணிட்டு பெட்டியாக சேரில் உட்காந்துட்டு குங்கும ஆனந்தவிடம் படிச்சுக்கிட்டு டேபிளுக்கு மேலேயும் வாங்குறான், கை விட்டு கீழேயும் வாங்குறான். அப்படிப்பட்ட கவர்மெண்ட் ஆஃபீஸருக்கு வாரத்தில் 2 நாள் லீவுனா உயிரை படைய வச்சு சமுத்திரத்துக்குள்ளே போய் கஷ்டப்பட்டு மீன் பிடிக்கிற கடல் சர்வெண்ட் நாம. நம்மளுக்கு வாரத்துக்கு 1 நாள் லீவ் வேணாமா சொல்லியா? அதுதான் சண்டே, அன்னைக்கு எனக்கு லீவு. அந்த 1 நாள் போட்டியே வேஸ்ட் ஆகணும். அதனால தான் சிலுவைக்கு நான் வாடகை கொடுக்குறேன். இதில் என்ன தப்பு? துபாரியா, நீ துபாயிலேருந்து வந்து 10 மாதம் ஆகுது, சிலுவை பற்றி உனக்கு தெரியாது. நீ அவனுக்கு போட்டு கொடுக்கலாம். எங்கள் பொறுப்பில் கேடுது. டேய், நான் துபாயிலேருந்து வந்து 10 மாதம் தான் இருக்கலாம், ஆனால் அவங்க எல்லாத்தையும் விட சிலுவை எனக்கு நல்லா தெரியும். நான் அவனுக்கு போட்டு கொடுப்பேன். என்னடா பண்ணுவீங்க? இனி உங்ககிட்ட எங்களுக்கு பேச்சில்ல. உன்னை பற்றி சங்க தலைவர்கிட்ட பேசிக்கிறோம். யார்கிட்ட? சங்க தலைவர்கிட்டேங்கிறேன். யூ மீன் யூனியன் லீடர்? ம். See there. உங்க சங்க தலைவர் மவுத் ஆயிட்டாரா? தலை எங்க இருக்கு, கால் எங்க இருக்குன்னு தெரியாம சான் பாத் எடுத்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண போறீங்களா? சங்கங்கன்னு சொல்லி சமுத்திரத்தையும் கெடுத்துறாதீங்கடா. போங்க போ. இடியாஸ், கூட்டா நடுக்கடல்ல மீட்டிங் போட்டான்னு போடுவாங்க. ஹாய், ஹலோ பேட் பாய்ஸ். ஹலோ துபாய். ஹாய் துபாய். இன்னும் தரையிலே தடுமாறுறீங்க. செல்வே, உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணது தப்பா நினைக்காதீங்க. இவனுக்கு நீச்சல் தெரியாது. வாரம் வாரம் கடலுக்குள்ளே கூப்பிட்டு போகிறேன். ஒரு நாள் துப்பக்கடின்னு உழுக போகிறான். ஒரு வலையில மீனுக்கு பதில இவனை கொண்டு வர போற வீசும். என்ன பேசுறீங்க துபாய்? நான் பிறந்ததே கடல்ல தான். ஸ்டோரி நான் கேட்டேன். டபுறா டபு அட்வான்ஸ் 100 ரூபா போக இந்தாங்க மீதி போட்டு வாடகை கொண்டாடே. சாப்பிட்டு ஒரு வாரம் சொல்லுவேன். பசிக்கு ஏதாவது கொடு சொல்லுவேன். ஒரு 300 ரூபா கொடு சொல்லுவேன். வச்சு கொடு. சரி கொடுத்துட்றேன். இந்தாயா வாங்கிட்டுப்பா. எப்பா நீ நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். ஓகே ஓகே. கல்லியோ யார் எப்பா சொல்லுவேன். பிச்சைக்காரன் கேட்டோன்னா 300 ரூபாய் தூக்கி கொடுக்குறிய. என்ன ஹீரோயிசமா? எலெக்ஷன் நிற்க போறியா? அட அந்த கருமை யாருக்கு வேணும்? அப்புறம் போன வருஷம் அவங்ககிட்ட வாங்கின கடன். போன வருஷம் வாங்கின கடனா? அட பாவிகளா, கடன் கொடுத்தோடனே பிச்சைக்காரன் ஆகிட்டீங்களாப்பா. ஆமாம், இவ்வளவு சம்பாதிக்கிறீங்களே, அந்த பணத்தில் என்ன தான் பண்ணுவீங்க? அகுதே இகுதே என்ஜாய். Akde 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 meaning akde 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 taparo akde 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 ma ikde 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 meaning ikde ikde anything they do ikde ikde akde ma appan kanadde adutha meetu andide ansamana bigarukku avaloda paadunge அப்பையப்பன் கண்களுக்கு அடுத்த வீட்டு அங்கிருக்கு அம்சமான பிகருக்கு அவளோட பாதருக்கு அக்கதே 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 அதுக்கு மீனிங் அக்கதே அக்கதே அக்கத்தை போடுறோம் அக்கதே அக்கதே அக்கத்தை தேடி போனதில்ல, பள்ளி வாசல் பார்த்ததில்ல, கோயில் குளத்தில் விழுந்ததில்ல, நாங்க பேட் பாய்ஸ் தான். லேடிஸ் காலேஜ் பார்த்ததில்ல, பாடி கார்டை அணிவகுப்போம், போலீஸ்காரன் கண்களுக்கு நாங்க பேட் பாய்ஸ் தான். லேடிஸ் கேரேஜ் டிராவல் பண்ண வேணும், அதுக்காக விதியா ட்ரெயினிங் எடுக்க வேணும். We are bad, 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 bad boys. Akde, 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 akde. Adak meeni, akde, akde. Adak boro, akde, akde. Adak ma. உலகத்துல பேஜர் கொடுக்கும் காலத்துல லெட்டர் போட்டு காதலிச்சா நாங்க பேட் பாய்ஸ் தான். இங்கிலாந்தில் பொண்ணிருந்தா இன்டர்நெட்டில் நியூஸ் அனுப்பி ஈச்சங்காட்டுக்கு வரவழைப்போம் நாங்க பேட் பாய்ஸ் தான். ராவோடு ராவாக ராக்கெட் ஏறும் மனசு செவ்வாயில் கருண்ட தேடி பார்க்கும் வயசு We are bad, 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 bad boys. Akde, 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 akde. Adak meaning akde, akde. Adak taporo akde, akde. Akde ma. அழகு பார்த்தருக்கு மணி ஒன்னாவது, நீங்களாவது வந்து சாப்பிடுங்களேன். சிலுவைக்கு பிடிச்ச கருவாட்டு குழம்பு செஞ்சிருக்கிற உள்ள வரட்டும், ரெண்டு பேரும் சேர்ந்தே சாப்பிடுறோம். சாப்பிட்டியா ராசா? நீங்க சாப்பிட்டீங்களாப்பா? சாப்பிட்டேன். வெள்ளனையே எழுச்சி போயிட்டா. எப்போ வரான் எப்போ போறானே தெரியலையே. நீ ஏன் கண்ணு கலங்குற? காத்தடிச்சா கட்டு மரம் அப்படி இப்படி ஆடத்தான் செய்யும். காத்து நின்று போனா தானா கரை வந்து சேரும். யாரு ஆள் ஊர் பூசா இருக்க பார்த்தா மாக்கமா இருக்கேன். ஒரு வழி பண்ணிட வேண்டியதான். ஹலோ வெளியூரா? இல்ல சொந்தக்காரங்க யாராவது பாக்குறக்கா வந்தீங்களா? ஏய் வாயில் இருக்கிற வெத்தலை வச்சு துப்பிட்டு பதில் பேச மாட்டேன். நீ வாய் தந்து பேசினா என்ன கிளிக்க போற? என்ன முழிக்கிற? யார் நீ? இந்த ஊரா? ஆமா. என்ன பண்ணிட்டு இருக்க? போட்டு வாங்கி வாடகை விட்டுருக்கேன். அப்ப நீ கடலுக்கு போக மாட்டியா? அப்பப்ப போவேன், போகாத மீதி நேரம் வாடகை விட்டுருவேன். அப்பப்ப மீதி நேரம் பாவீங்களா? நீ வாழ்றதே பாதி நேரம் தான்டா. ஒல 24 மணி நேரம் ஒல. அதை விட்டுட்டு ஊர் சுத்திக்கிட்டு வெட்டி பேச்சு பேச்சுக்கிட்டு உன்ன மாதிரி ஆளுங்களை எல்லாம் ரிமூவ் பண்ணாதான் இந்தியாவே ட்ரிம் ஆகும். லுக், வாழ்க்கைன்னா பிளேடு மாதிரி, சரியா யூஸ் பண்ணலன்னா வெட்டிடும். கோ உருப்பட வழியை பாரு. ஐயோ சரியா தினமும் வாங்கி கொடுத்துக்கா துபாய். நான் போயிட்டு வரணுங்க. உட்காரு. அப்பா அதென்ன தாடி சோம்பேறி தரமா? எனக்கு டைம் இல்லைங்க. இப்ப என்ன பண்ற? சும்மா தானே இருக்க. ஆமா பண்ணு. ஐயோ திருதுப்படி எப்படிங்க தாலி எடுக்க முடியும்? வா உட்காரு, பண்ணி விடுறேன். நீ யாரு? எங்க வந்த? எதுக்காக இப்ப என்ன கேன்வாஸ் பண்ணிட்டு இருக்க? நான் இந்த ஊருக்கு புதுசா சலூன் கடை வைக்க வந்திருக்கேன். கஸ்டமரை கவர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அங்க பாரு. அட பாவி, மொட்டையா அடிச்சுட்டியா நீ? ஷேவிங் பண்ண மொட்டை ஃப்ரீ. டேய் ரொம்ப பேசினா கழுத்து. ஐயோ இவன் பிளேடு ட்ரிம்மிங்னு பேசும்போதே நம்ம உஷாராயிருக்கணும். ஹலோ துபாய் என்ன பேட் பாய்ஸ்? துபாய் அண்ணா துபாய் அண்ணா, இவனுக்கு சேவ் பண்ணவே தெரியல. காசு எவ்வளவு கொடுத்தாலும் ஒரே நாளில் மொட்டை போட்டு வந்துடுறான். கால் உழுந்து கேட்குறேன்ப்பா, கொஞ்ச நாளைக்கு மொட்டை சேவிங்கிறத பற்றி என்கிட்ட பேசாதீங்க. ஒரே அலர்ஜியாக இருக்குப்பா. ஏன் என்னாச்சு? ஒன்றும் ஆகலை, நல்ல வேலை என் தாடி எஸ்கேப் ஆயிடுச்சு. ஆமாம் என்ன விஷயம்? அது ஒன்றும் துபாய், போன வாரம் வரைக்கும் உங்கள் போட்டு வாடகை 300 கொடுத்துட்டு இருந்தோம்ல? ஆமாம். இப்போ அடுத்த வாரம் 600 கொடுக்க போகிறோம். என்னது ஒரே வாரத்தில் டபுள் இன்க்ரிமெண்ட்? இல்ல இப்ப 300 உங்ககிட்ட கடன் வாங்க போறமே. 300 + 300 600. என்னன்னா ஒருத்தம் கூட மாட்ட மாட்டேன்றான். ஏமா பாத்து வரக்கூடாது? புல்ஷிட், போஸ்ட் மிஸ்டேக், யூ ஒன்லி கிராஸ் மை வே. ஏய் நான் விளையாடுறேன். நீ ஒரு கூலிக்காரன் அவன் இடிச்சு போட்டு பழைய ஆமலை போடுறியா? பண திமிர்டி உங்களுக்குலாம். ஏய், who are you? Mind your words. See madam, first you have to mind your driving. Second you have to mind the road rules. Thirdly you have to mind your behavior. Fourthly you have to mind the surrounding people. Fifthly you have to mind who are us. You see the position of your bloody car and the position of the bicycle. Who created the problem? It's you. And you are the only person responsible for this. We are not going to the police. Because we are the police and judges here. And look, we are the only persons to give judgments. And now, it's you who has to compensate for this. What? Yes. You have to give him 1000 rupees as compensation. என்னது? 1000 ரூபாயா? அப்படி வாங்கடி தமிழுக்கு. ஏதோ தசு புசுன்னு இங்கிலீஷ்ல பேசனா நாங்கள மறந்துடுவோமா? எங்க சிலுவை யாரு? யாருடா? தெரியாதா உனக்கு? ஏச்சி கேட்டார் டிகிரி கொண்ட. ஏய், சிலுவை 1000 ரூபாய் வாங்காம இந்த வண்டி எடுக்க கூடாதமா நீ? இது அநியாயம். அந்த சின்ன காயத்துக்கு 1000 ரூபாயா? It's too much. அது டூ மச்சோ த்ரீ மச்சோ. அவனுக்கு எக்ஸ்ரே எடுக்கணும், இசிஜி எடுக்கணும், ஆக்சிஜன் ஏற்றணும். அவன் வண்டிக்கு யாருமா செலவு பண்ணுவா? இவ்வளவு செலவுக்கு 1000 ரூபாய் பத்தாது. எக்ஸ்ட்ரா கேளுசில்வே. நீ எமோஷனல் ஆகாத. இந்த இப்போ என்ன என்ன என்னன்ற 1000 ரூபாய் கொடுக்க முடியுமா முடியாதா? அங்க அங்க மறுபடியும் விழுந்துட போற. அக்காக்கு வழி விடுறா. என்ன பாக்குற? ஒரு ஆத்திர அவசரம்னா யாரும் வாயை தந்து பேசாதீங்க. வாயை பொழுது பொழுது பாருங்க. நீங்க வாங்க வாங்க. நீ போக, நீ கிளம்பி என்னடா பாக்குற? போடா. அப்பத்திட்டாண்டா சிலுவை. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சோசியல் சர்வீஸை இப்பதான் உருப்படியா பண்ண. 1000 ரூபாய் எனக்கு கிடைச்சிருக்காது சிலுவை. அந்த 1000 ரூபாய் எடு. ஏன் சே கூட வச்சுக்க. என்ன காமிச்சு தானே பணம் வாங்கினேன். இந்த அடிக்கு ஒரு ரூபா பிளாஸ்டர் போதும். இந்த அளவுக்கு பில்டப் பண்ண தானே. போ என்ன முறைக்கிறே? போடா. சரி சரி சரி. ரொம்ப நாளா டவுன் பார்ல தண்ணி அடிக்கணும்னு கேட்டுட்டு இருந்தீங்களே. சிலுவை, இது ரொம்ப நல்லா இருக்குல்ல? இது ஏசி பாரு கிளாஸு எல்லாம். ஆமா, இந்த குச்சிக்கு பேர் என்ன சிலுவை? எதுக்குடா அதெல்லாம்? அதுலயே வை. ஆய், உனக்கு தெரியாதுன்னு சொல்லு, நான் ஒத்துக்கிறேன். சிகரெட் அவனுக்கு தெரியாம புகப்படு. கிளிபாஸ். எஸ் பாஸ். நீ ரெண்டாவது ரவுண்ட்லயே உளர ஆரம்பிச்சிட்ட. ப்ளீஸ் கண்ட்ரோல். என்ன ஆச்சரியம், நம்ம கிச்சா இவ்வளவு சவுண்டு கொடுத்து பேசுறான், அவன் வாயை அசைய மாட்டேங்குதாடா. நீ பிடிச்சது என் வாயிலடா, காது. அதான் பல்ல காணுமேன்னு யோசிச்சேன். கிளிபாஸ், நீ ரொம்ப ஓவரா போற, கண்ட்ரோல் பண்ணு. சிலுவை, நீ என்ன தப்பா பேசலாமாடா? சிலுவை சிலுவை எங்கடா? Glad to meet you சிலுவை. How are you? உன்னை நான் மீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஜாலி, ஹாப்பி, சந்தோஷம் எல்லாரும். அவன் சொன்ன மாதிரியே ரெண்டாவது ரவுண்டில் வளர ஆரம்பிச்சிட்டான். மூணாவது ரவுண்டு போச்சு, மவுத் ஆயிடுவான். கொடுக்காத. கிளிபாஸ், அது நீடா. தேங்க்யூ. இந்த கிளிபாஸ் 3 ரவுண்டுல 30 ரவுண்ட் ஆனாலும் ஸ்டெடியா நிப்பான்டா. நிரூபிச்சு கேட்றான் பாரு. ரவுண்ட் முடிஞ்சது மூணாவது கூட. டேய் டேய் டேய், அவ்வளவுதான். கிளிப்பா ஸ்டெடியா இருக்கான் பாருடா. ஐ லைக் யூ. ஐயோ, தூக்குங்கடா. தெரியல உனக்கு டீசெண்டா நடத்துக்கு வந்தா டீசெண்டா. ஏய், ஹாய். நில்லு. இது உனக்கு நல்லா இருக்கா? டைட்டானிக் குவாட்ஸ் நல்லா இருக்கா? ஆமா, நீங்க ஒரு லேடிஸ் பாருக்கு வந்திருக்கீங்களே, தப்பு இல்ல? ஷூ, இந்த பிலோமினாவை யாரும் ஏமாத்த முடியாது. பிலோமினா நைஸ் நேம். ஆமா பிலோ, உங்களை யார் ஏமாத்தினது? அடிப்பட்ட வண்டிக்காரனுக்கு எக்ஸ்ரே, இசிஜி, ஆக்சிஜன் எல்லாமே இங்கே தானே. வண்டிக்காரன் போட்டு கொடுத்துட்டான்பா. தெரியும்டா அம்மிக்கு வசி. லுக், நான் 3 எண்ணுவேன், அதுக்குள்ள பணம் வரணும். இல்ல நான் போலீஸை கூப்பிடுவேன். போலீஸா? 1 அகதே, 2 இகதே, 3 பா. You cheat. Excuse me, என்ன தூக்கிட்டு போய் வெளிய விட்டுறீங்களா? எடுத்து பா, அசரத்து. Hold it, hold it, hold it. இங்க படியே காணோம். ஓ, ஏறா ஏறா ஏறா. வா வா வா. சீக்கிரமா வாடா. பஸ்ஸுக்குள்ள வர்றதுக்கு இப்படி ஒரு வழி இருக்கா? சரி, ஒரு தம் எடு. காலி ஆயிடுச்சு. ஏடா இப்பதான் 2 பேக்கெட் வாங்கி கொடுத்தேன், அதுக்குள்ள காலி பண்ணிட்டேன். சிகரெட்டை பிடிங்கடா, திங்காதீங்க. ஐ லைக் யூ. அடுத்த ஸ்டாப்ல வாங்கி தரேன். சீட்டை பார்த்துக்கோனா, சிகரெட் வாங்கிட்டு வந்துடுறேன். பிரதமர் சீட்ல இருந்து பஸ் சீட் வரைக்கும் பெரிய பிரச்சனை போல இருக்கு. ஹலோ, ஆள் வருது. அப்ப நாங்கெல்லாம் நம்ம இருக்குமா? பார்த்தா அப்படிதான் தெரியுது. ஆள் வருதுன்னு சொல்றால, சும்மா அலமல் பண்றியா? எந்திரி எந்திரி, பா. எழுந்திருக்க முடியாது. என்னடா பண்ணுவ? ஃபைட் பண்ணுவடா. ஃபைட்டா? நான் ரெடி. சிலுவ அகிதே இக்குதே. ஐயய்ய மக்கா, ஆரம்பிச்சிங்களா? நான் வரேன். என்னடா இதெல்லாம்? எவனோ ஒரு இழுச்ச வாயன் வீடு ஷிஃப்ட் பண்றான் போல. சேர்ந்து நாமளும் ஷிஃப்ட் ஆயிடுவோம். கட்டில தூக்கி கார்னர்ல போடு. ஹலோ, என்னது வீடு காலி ஆயிடுச்சா? காலி ஆகிக்கிட்டே இருக்கியா? என்னடா அந்த பக்கம் போய்க்கிறேன். போய்கோ கிச்சா, போரானா படுத்திருக்க உருண்டாதரா. டிவி பார்த்துக்கிட்டே செத்தான கெட்ட பேர் வரும். உங்களே ஏதாடிட்டு இருக்கிறேன் சாகுராக்கு. என்ன போஸ்ட்மேன்? இந்த லெட்டரு. ஓ, லெட்டரா? மூவிங்கில் கொடுத்துட்டு போகிறான். மொபைல் போஸ்டா? அன்புள்ள அத்தையும் போயிருக்கு. நம்ம குடும்பத்தில் எப்பவுமே சண்டை நடக்குமே, குடும்பமே ஒரு டைப்பா இருக்குமோ? இப்பொழுதும் நடக்கிறதா? ஆமா, நடக்கிறது. நல்ல வேலை இன்ஸ்பெக்டர் இருக்காரு. ஏண்டா ஏண்டா இப்படி எல்லாம் பண்ற? உன்னை எப்படி எல்லாம் வச்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்ட, கடைசியில கூட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல நிக்க வச்சுட்டேடா. நீங்க தான் அந்த பையனோட அப்பாவா? ஆமாயா, நாங்க 3 பேரும் அவன் ஃப்ரெண்ட்ஸுங்க சார். நான் அதை கேட்கல, நீங்க உட்காருங்க. ஐயா, ஏதோ சின்ன பையன் தெரியாம செஞ்சுட்டான். அவனை மன்னிச்சு விட்டுருங்கயா. இனிமே இப்படி செய்ய மாட்டான்னு நான் கேரண்டி தரேன்யா. கொஞ்சம் மனசரங்கி விட்டுருங்கய்யா. பெரியவரா இருக்கீங்க, இனிமே இப்படி நடக்காதுன்னு எழுதி கொடுத்துட்டு பையனை கூப்பிட்டு போங்க. இல்லவ, நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாலும் போன, ஊருக்குள்ள எங்களுக்கு என்ன மரியாதை தெரியுமா? இந்த அட்ரஸ் எங்க இருக்கு? உங்க கையில தான் இருக்கு. அவன் வீட்டு அட்ரஸ் கேட்கறான். ஆஹா, இங்கிலீஷ்ல இருக்கு, கொஞ்சம் பார்த்து சொல்லு. சொல்லுவ இந்த அட்ரஸா? ஆமாங்க. நேரா போய் லெஃப்ட்ல திரும்பி ரைட்ல திரும்பினா 3வது. சரிங்க, இந்த. ரொம்ப தேங்க்ஸ். 10 ரூபா கொடுத்துட்டு போ. எதுக்கு? அட்ரஸ் சொன்னதுக்கு ₹10. பிறகு நாங்க என்ன வேலை வெட்டி இல்லாம சும்மா அக்கவுண்ட்ல டீ குடிச்சுக்கிட்டு இருக்கோம்னு நினைச்சியா? அட்ரஸ் தெரியாதவங்களுக்கு அட்ரஸ் சொல்றது, வீடு தெரியாதவங்களுக்கு வீடு காட்டி கொடுக்கறது, இந்த மாதிரி சோசியல் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு சர்வீஸ் சார்ஜ் தான் ₹10. இதெல்லாம் ரொம்ப அநியாயங்க. எது அநியாயம்? கிச்சா சைக்கிள் போட்டி சாவி எடு. அது அப்பயே எடுத்துட்டேன்பா. வெரி குட். நீங்க பண்றதுலாம் நல்லா இல்லைங்க. ஏய், உன் சைக்கிளை விட நல்லா தான் இருக்கு. போ போ ஓடி போறே. ஏய் ஏய் ஏய், உள்ள சுருகாதடி. சிலுவை கொண்டு போய் டீ காசு கொடுத்து சிகரெட் வாங்கிட்டு வா போ. ஓகே. ஹலோ பிரதர், எனக்கு வில்ஸ், உங்களுக்கு எல்லாம் பீடி. ஐ லைக் யூ. எல்லாருக்குமே வில்ஸ் தான்ப்பா. ஏன் இன்னொரு பார்ட்டி வர்றானே? சில்வா, உங்களை எல்லாம் ஃபாதர் கூப்பிடுறாரு. ஃபாதரா? உங்க அப்பா கூப்பிட்டா நாங்க ஏண்டா வரணும்? சர்ச்சி ஃபாதருங்க. சர்ச்சி ஃபாதரா? அவரு ஏண்டா நம்மள கூப்பிடுறாரு? வணக்கம் ஃபாதர். வாங்க. ஏதோ வர சொன்னீங்களா? வெளியூர்ல இருந்து ஒரு பொண்ணு வந்தா எப்படி நடந்துக்கிறது? பொண்ணா? யார் ஃபாதர்? ஐயோ, இவ ஃபாதர்ட்ட போட்டு கொடுத்துட்டா போல இருக்கு. அவளை ஏமாத்தி ₹1000 வாங்குனீங்களா? போய் சொல்றாங்க. என்கிட்ட ₹1000 வாங்கிட்டு அந்த வண்டிக்காரனுக்கு ₹100 கொடுத்துட்டு மீதி நீங்க எடுத்துக்கிட்டீங்கல்ல? ஓ, அதுவா? அதானா? ஆமா ஃபாதர். அப்ப அதுக்கு பேர் என்ன? சீட்டிங் தானே? அது எப்படி ஃபாதர் சீட்டிங்னு சொல்ல முடியும்? ஃபாதர், ஒரு ₹500 கொடுங்க. ஃபாதர், என்னமோ ப்ளே பண்றாங்க, ஏமாத்துறீங்க. ஃபாதர், உங்களை போய் நான் ஏமாத்துவேனா? கொடுங்க ஃபாதர். என்கிட்ட ₹300 தான் இருக்கு. பரவாயில்ல ஃபாதர், கொடுங்க. இதுக்கு பேர் என்ன ஃபாதர்? கடன். உங்ககிட்ட நான் வாங்கியிருக்கிற கடன் என்னங்க? இப்போ இதை நான் உங்ககிட்ட திருப்பி கொடுத்துட்டேன். அதே மாதிரி மேடம் ஒரு வண்டிக்காரனை இடிச்சதுக்கு ₹1000 வாங்கி கொடுத்துட்டு அதுல கொஞ்சோண்டு கடன் வாங்கிட்டு போனேன். இது சீட்டிங்கா? ஐயோ ஃபாதர், பாருங்க எப்படி சமாளிக்கிறாங்க. சமாளிக்கிறதுக்கு இது என்ன சட்டசபையா? நீங்க என்ன ஆளுங்கட்சியா? நாங்க என்ன எதிர்க்கட்சியா? ஃபாதர் என்ன சபாநாயகரா? இல்லீங்களா ஃபாதர்? வண்டிக்காரன் எல்லாத்தையும் சொல்லிட்டான். சொல்லிட்டானா? அந்த பொண்ணோட பணத்தை திருப்பி கொடுத்துருங்க. சரிங்க ஃபாதர். தேவனே உன். ஆனா ஃபாதர், தனியா கூப்பிட்டு வந்து கேட்டிருக்கலாம். இந்த பொண்ணு முன்னாடி இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். தோத்துறேன் ஃபாதர். ஐ லைக் யூ ஃபாதர். இன்னைக்கு நாங்கெல்லாம் மணந்திருந்திருக்கோம். அதுக்காக இந்த சாக்லேட்டை எங்கள் ஏரியாவில் உள்ளவங்களுக்குலாம் கொடுக்குறோம். வெளியில் வா, வெட்டிடுறேன். அக்கௌண்ட் செட்டில். தனலட்சுமி பேங்க் செக்கு மாத்திக்கம்மா. எங்க சிலுவையை பத்தி உனக்கு தெரியாது. அவன் ரேஞ்சுக்கு எப்படி இல்லாமோ இருக்க வேண்டியவன் ஏதோ எங்க கூட சுத்திக்கிட்டு இருக்கான். அவனை பத்தி ஃபாதர்ட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டியே. அதோ தெரிஞ்சு பத்தியா கார வீடு? அதான் எங்க சிலுவையோட வீடு. அவங்க அப்பா இந்த மீனவ குப்பத்திலே வசதியானவர். அவனை போய் இத பார், உனக்கு சிலுவோட ஒரு பக்கம் தான் தெரியும், இன்னொரு பக்கம் தெரியாது. கடல் மாதிரி அத்தனை விஷயத்த மனசுல புதைச்சு வச்சிருக்கான். அவனை போய் நிறுத்துற. நீ ஊருக்கு புதுசா வந்திருக்க, பழகப்பாரு, பகச்சுக்க பாக்காத. I'm sorry. father கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணது தப்புதான். இவ்வளவு வசதியா இருக்கிற நீங்க ஏன் அப்படி நடந்துக்கிட்டீங்க அப்படின்னு நான் கேட்க மாட்டேன். ஏன்னா எனக்கு அது தேவையில்லை. போது எந்திரிங்க. அழகுப்பா, அழகு. கையில தீர்த்தம், மூஞ்சியில் அபிஷேகம் போட்டது யாரு? சரிவா, ஐ லைக் யூ. இந்தாங்க உங்கள் செக் புக். ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு. ஒரு லீவ் தான் கிழிச்சிருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் எல்லாம் இருக்கட்டும். ஒரு லீவ் தான் கிழிச்சியா? ஆமாம். ₹200 கூட. எது? ஒரு லீவுக்கு ₹200? ரொம்ப அநியாயமாக இருக்கியா? எது அநியாயா? எது அநியாயா? அட்ரஸ் சீட்டு வரவங்கிட்ட ₹10 கேட்குறியா? அதோட இது அநியாயமா? அட்ரஸு ₹10? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அட்ரஸ் கேட்டு வந்தவனே எங்கள் மச்சான்ப்பா. சாரி. எதுக்கு சாரு? ஏன் சாரு? பின்ன நீ செலவு கண்ணுவே. நீ வாங்கின வேணாம் சொல்ல, ஆனால் வாங்குறதுக்கு முன்னாடி யாருக்கிட்ட வாங்குறோம், எதுக்கு வாங்குறோம்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்குற. ஹாய், தண்ணியில் போட்டை பார்த்துருக்கேன். போட்டுக்குள்ளே தண்ணியா? ஏய், கடிக்காத. சபா ட்ராமா மாதிரி சாகடிக்காத. ஐ லைக் யூ. ஐ டோன்ட் லைக் யூ. போடி. சிலுவை, ஃபிலோமினா உன்னை பார்த்த பார்வையும் அவள் உங்ககிட்ட பேசின பேச்சையும் அந்த செக்கை கிழிக்கும்போது அவளுடைய ஃபீலிங்கையும் பார்க்கும்போது எனக்கு என்னவோ சப்ஜெக்டுடைய கலரே மாறும் போல தெரியுது. என்னடா வளர்ற? அநேகமா ஃபிலோமினா இன்னைக்கு நைட்டு பூரா தூங்க மாட்டான்னு நினைக்கிறேன். பார்த்து செய்யடா, பால் டேமேஜ் ஆகிற போது. பாஷா என்ன பண்ண? பால் ஷைனிங். யாரா உன்ன மாதிரி அரகுற ஆட்டக்காரனை கூட்டிட்டு வந்த பாரு. ஏன் தப்புடா அரகுறையா? டேய் கிரிக்கெட்ல நான் புலி, பார்த்து பேசு நீ. ஏய் அம்பயர் இப்படி என்னாருனா என்னடா அர்த்தம்? அவுட்டு. இப்படி என்னாருனா ரெண்டு பேர் அவுட்டு. டேய் போடுறா. இந்தா போடுறேன், வாங்கிக்கோ. கிளீன் போல்ட். சிக்ஸர் சிக்ஸர். ஐயோ சிஸ்டர். யூ யூ 420 இன்னைக்கு நான் உங்களை விட போறேன். என்ன பண்றேன் பாருங்க. கொண்டாட்டிங்க ஓரமா வாடா. ஓடுறேன்னு இந்த ஓட்டத்துல வேற நாடே வந்துடும் போல இருக்கு. ஓடுறா ஜாயின் அடிக்கிறீங்களா? ஜாகிங்கிறது ஏர்லி மார்னிங் போறது. இப்போ மணி 10 தான். நாங்க கொஞ்சம் அட்வான்ஸா கிளம்பிட்டோம். நீ ஏன்டா உட்காந்து சொன்னாங்களே நில்லுன்னு அர்த்தம்டா. உங்க இன்சைக்கு ஒரு அளவே இல்லையா? அன்னைக்கு என்னன்னா 1000 ரூபாய் ஏமாத்துறீங்க, இன்னைக்கு காருக்கு நிறைய உடைச்சிட்டீங்க. அது 5000 ரூபாய் தெரியுமா? செக் வாங்கிக்கோ. செக்க வாங்கினா தான் கிழிச்சு போட்டுருவாங்களே. நான் கேட்டாலும் உங்களால கொடுக்க முடியாது. ஏன்? ஏன்னா துபாய் ஊர்ல இல்ல. மொத்தமா எனக்கு இப்போ இங்கேயே நஷ்டஈடு கொடுத்தாகணும். அவ்வளவுதானே? என்னது இப்போதைக்கு எங்க கிட்ட இருக்குது ட்ரெஸ் ஒண்ணுதான். நான் கேட்டது இது இல்ல. பத்தலனா பனியனே கழட்டி தரேன். அப்ப வேற என்ன வேணும்? எனக்கு உங்க ஃப்ரெண்ட்ஷிப் வேணும். டோடா முதல்ல ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணுவீங்க, அப்புறம் கூட சேர்ந்து அங்கங்க சுத்துவீங்க. திடீர்னு ஒரு நாள் எங்க சிலுவைக்கு உங்க கூட டச்சிங் ஏற்படுறோம். ஐ லவ் யூ அப்படின்னுவீங்க. எங்க சிலுவை அதே ஃபீலிங்லயே இருக்கறப்போ நான் சிஸ்டரா தான் பழகுனேன், என்ன மறந்துருங்க அப்படின்னு பை பை சொல்லிட்டு போயிருவீங்க. இதெல்லாம் தேவைதானா? ஹலோ, ஃப்ரெண்ட்ஷிப்போட அர்த்தம் தெரியாம பேசாதீங்க. ஒரு பொண்ணு ஒரு ஆணோட பழகுனா அதுக்கு பேர் லவ்வா? அப்படியே லவ் வந்தாலும் அது சிலுவை மேல தான் வரணுமா? ஏன் உங்க 3 பேர்ல ஒருத்தர் மேல வரக்கூடாதா? எங்க பர்சனாலிட்டி பத்தி எங்களுக்கு தெரியாதா? எங்க 3 பேரை விட ஏதோ கொஞ்சம் சுமாரா இருக்கிறது நம்ம சிலுவைதா. என்னடா சிலுவை? வேற எந்த நஷ்டீடு கேட்டிருந்தாலும் நான் ஏமாத்திருப்பேன். அவங்க கேட்டது ஃப்ரெண்ட்ஷிப். யா ஓகே கேக்கிட்டியா? சுத்தம் செய்து சாலைகள் திட்டு வைப்போம். வார்த்தைகள் கோலமிட்டு புத்தம் புது வாழ்த்துக்கள் சொல்லி வைப்போம். சந்திர மண்டலத்தை சுத்தம் செய்து சாலைகள் திட்டு வைப்போம். வார்த்தைகள் கோலமிட்டு புத்தம் புது வாழ்த்துக்கள் சொல்லி வைப்போம். மண்டலத்தை சுத்தம் செய்து சாலைகள் திட்டு வைப்போம். வார்த்தைகள் கோலமிட்டு புத்தம் போது வாழ்த்துக்கள் சொல்லி வைப்போம். எங்கள் புத்தியில் வாரமில்லை. எங்களுக்கும் ரெக்கை முளைத்திடும் சுத்தம் செய்து சாலைகள் இட்டு வைப்போம். வார்த்தைகள் கோலமிட்டு புத்தம் புது வாழ்த்துகள் சொல்லி வைப்போம். தெரியும் ரால் பிசினஸ் பண்றீங்களா சார்? ஆமா. ஹலோ அங்கிள் சார், இப்போ கூட என்ன வேலை போகுது? நெத்திரி கொஞ்சம் டாலர் இருக்கா? சாய் சரி இல்லையா? உனக்காக உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிரசன்ட் பண்ண காத்துட்டு இருக்காங்க. வாமா போலாம். ஜஸ்ட் மினிட். அங்கிள் கேக் தருவாருன்னு நினைச்சேன், கடைசி வரைக்கும் கேட்கவே இல்லை. ஏன் முகம் மாறுது பாரு. எல்லாரும் பிரசன்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நம்ம வெறுங்கையை வீசிட்டு வந்திருக்கோம். வெறுங்கையா? வாங்கியா? உள்ள என்ன இருக்கு யாருக்கு தெரியும்? ஜிமிக்கியோ கம்மலோ பொட்டு டப்பாவோ என்ன இருக்குன்னு வாங்கின அவனுக்கு தானே தெரியும். கிஃப்ட் கொடுக்க வந்தவன்ட்ட இருந்து ஷிஃப்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். ஹலோ, ஒரு சின்ன கிஃப்ட் பாத்தீங்களா? கடுவும் போன இன்னும் தேடுறானோ? தொலைச்சுவேன், பின்ன தேடாமலாம் இருப்பான். சார் நீயே போட்டு கொடுத்துருவ போல இருக்க. சும்மாறா சார், டைம் என்ன சார் ஆச்சு? ஐயோ வாட்சவே காணோம். சத்தியமா நான் வாட்ச் எடுக்கலடா. நீ எடுத்தியா? சாதா அந்த புத்தியில உனக்கு தான் இருக்கு. டேய் பேசிட்டே இருக்காதீங்கடா. கிஃப்ட் கொண்டு போய் ஃபில் ஆகிட்டு கொடுப்பா. வாங்கடா. பாத்தியா, ஏதோ சொந்த காசு போட்டு கிஃப்ட் வாங்கின மாதிரி. உழைச்சி எடுத்தவன் நான்டா. நான் தான் ஃபில் அவுட் கொடுப்பேன். எல்லாம் என் பின்னாடி வாங்க, நான் தான் கொடுப்பேன். இது சைஸ் வேணா சின்னதா இருக்கலாம், ஆனா அவதே என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. ஹலோ டாக்டர். ஹலோ ஈவினிங் ஃபேமிலி டாக்டர் தேவ். ஹலோ டாக்டர். மோதிரம் போடலையா? ஹலோ 1 மினிட். ஒரு நிமிஷம் ஆண்டி. இதுல ஆஃப் சைஸ். என்ன டாக்டர் தேடுறீங்க? கிஃப்ட் காணோம். சிலவ நான் வந்துட்டேனா? இது நான் தர கிஃப்ட், ஆனா இத யாருக்கும் தெரியாம தனியா பிரிச்சு பாரு. பிலோ, உனக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டு பாக்கெட் அடிச்சு இது பார்சல் பண்ணி கிஃப்டா கொண்டு வந்திருக்கோம். எங்களுக்கு ஏற்பாடு ஏதாவது மாடியில வா. போ சீக்கிரம் போடா. டேய் கம் ஆன் கம் ஆன். இது பிலோ. ஓஹோ. ஏய் சிலுவா சிலுவா சிலுவா. என்னடா? எனக்கு என்ன பிலோ கொஞ்சம் ராங் ரூட்ல போற மாதிரி தெரியுது. ஏன்னா இல்ல, நீ கொடுத்த கிஃப்ட் அவ மெய் மறந்து பாத்துக்கிட்டு இருந்ததை பார்த்தா அவளுக்கு ஒரு மேல ஒரு இது வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். வழக்கமா 2 ரவுண்ட் போன அப்புறம் தான் உளர ஆரம்பிப்பேன். இப்ப ஆரம்பத்துல உளர ஆரம்பிச்சா ரசமோக்கார். ஏய் பொய்யா சொல்றேன். அவ ஃபீலிங்ஸை நான் நேர்ல பார்த்துட்டு வர்றேன் சார். ஹாட் ஆர் கோல்ட்? போத். மன்னிக்கணும். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு இதே மாதிரி கொண்டு வந்துருங்க ப்ளீஸ். ஏங்க இந்த ஊறுகாய் வைக்கல? டேய் மானம் போதுறோம். ஊறுகாயில எப்படிடா மானம் போகும்? ஹலோ, ஹாய், ஹவ் ஆர் யூ? யூ ஹவ் ஆர் யூ? யார் அவரு? யாருக்கு தெரியும்? இந்த மாதிரி பார்ட்டிக்கு வந்தா கையை காலை ஆட்டிக்கிட்டு ஹாய் ஹாய்ன்னு சொன்னா தான் மதிப்பாங்க. யா I like it. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஃபைன். ஃபிலோமினாக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க் யூ. இங்க ஃபிலோமினாக்கானோ கீழ இருக்கறா. அப்படியே நான் போய் பார்த்துட்டு வரேன். வாங்க அப்புறம் பார்க்கலாம். போலாம் சிலுவே, போலாம். நம்ம ஊர்ல இப்படி ஒரு பார்ட்டியை பார்க்கறது இதான் முதல் தடவை. எவ்வளவு பெரிய பார்ட்டி! ஒரு சிப்பனா கூட பண்ணிட்டியடா. வாழ்க்கையில முதல் தடவையா ஃபாரின் சாரை கடைக்கு போறவன் சந்தோஷமா இருந்தேன், அதை கெடுத்துட்டியே சிலுவை. எல்லாத்துக்கும் கொடுத்து வச்சிருக்கணும். நோ, எடுத்து வச்சிருக்கணும். புரியல? பார் பார். இது என்னடா இது? மினி பாரு. டேய், இவன் எப்ப பெருமாளை பார்த்து மூட விட்டானானோ அப்பவே இப்படியெல்லாம் ஆகும்னு எடுத்து இடுப்புல சொல்லிக்கிட்டேன். இவனை பத்தி எனக்கு தெரியாதாடா. என்ன பார்க்குற சொல்லுவ? என்ன நீ பார்ட்டியில் பாதியில் சாப்பிட்றா? நீ பார்ட்டியில் பாதியில் எந்திரிச்சு வந்தது எங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அந்த பெருமாள் வந்தால் உனக்கு என்னடா? நீ எல்லாத்தையும் மறந்துட்டேன்னு சொல்கிற, ஆனால் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்க. அதான் பிரச்சனையே. இந்த நானே அப்செட்டில் இருக்கேன், சும்மா டென்ஷன் பண்ணிட்டு இருக்கேன். என்ன பெருசாக உன்னை டென்ஷன் பண்ணிட்டேன்? கசக்குது. இஸ்கி இல்லை இவனை பற்றின பழைய நினைப்பு. உனக்கு ஒன்று தெரியுமாடா, நாம் எதை மறக்கணும்னு நினைக்கிறோமோ அது மனசையே மறுபடியும் சுற்றிக்கிட்டு இருக்குமா? ஒரு விஷயத்தில் அது உண்மை தாண்டா. சிலுவை, ராத்திரி நேரம், வானத்தில் நிலா, சோகத்தில் நீ, உன் மனசில் பாரம். பாடிடுற உன்னுடைய ஃபீலிங்லாம் பாட்டா கொட்டிடு. ஏச்சி, வானத்தில் நிலா, சோகத்தில் இவன், ராத்திரி நேரம்னா உடனே பாடிடுறதா? இதை தவிர உங்களுக்கு வேறு எதுவுமே தெரியாதா? இந்த எஃபெக்ட்ல எவனாவது பாடுனீங்க இங்கேயே கோலை விழுண்டா. ஏய் சிலுவை, நீ ஏன்டா குடிக்காம இருக்க? இந்தா உங்களெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிக்கவே கேவலமா இருக்கு. பார்ட்டியில பாதியில வந்துட்டீங்களே, ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்திருக்கலாம்ல. பேசுங்க, பேசுங்கடா. பேரன்பு கொண்ட பெரியோர்களே, அன்பு தாய்மார்களே, நாங்க செஞ்சது நம்ம தப்பு தான். அதுக்காக வாடா போடான்னு இதெல்லாம் நல்லா இல்ல ஃபிலோமினா. சரிங்க சார், சொல்லுங்க சார், ஏன் பார்ட்டியில பாதியில போனீங்க சார்? அது வந்து ஃபிலோ, பார்ட்டிக்கு வந்திருந்தவங்க மாமா ஃப்ரெண்ட்ஸ்லாம் டீசெண்டாக கோட் சூட்லாம் போட்டுருந்தாங்க. எங்களை மாதிரி ஏழைப்பாளைங்க பணக்கார வீட்டுக்கு போனாலும் ஒரு பதட்டம் வந்துடும். அதான் டெலிகேட்டாக இருந்தது, வந்துட்டோம். இதில் என்ன டெலிகசி? உங்களுக்கு கூட தான் கோட் சூட் போட்டு முகம் கழுவி தலை சீவினா டீசென்ட்டா தான் இருப்பீங்க. எது முகம் கழுவியா? அப்ப நாங்க என்ன நேத்து குளிக்காம தான் உங்க வீட்டுக்கு வந்தோமா? அந்த லிஸ்ட்ல படுத்துறக்கானே இந்த பரதேசி நாய், அவன வேற சேர்த்துக்க. பிறந்தப்போ நரசமா குளிப்பாட்டினது. இருந்தாலும் எங்களை ஓவரா தான் கேவலப்படுத்துற ஃபிலோமினா. நீங்க என்ன கேவலப்படுத்தினதை விட நான் ஒன்னும் பெருசா உங்களை கேவலப்படுத்தல. நேத்திக்கு பார்ட்டியில பாதியில போனதுக்கு உங்களுக்கு பனிஷ்மெண்ட் உண்டு. பனிஷ்மெண்டா? என்ன பிலோ? நாளைக்கு நீங்க எல்லாம் என் கூட சினிமாவுக்கு வரீங்க. சினிமாவுக்கா? நீயும் நாங்களுமா? நெவர். நான் ஆட்டோக்காரன், ஆட்டோக்காரன், நாளும் தெரிஞ்ச ரூட்டுக்காரன், நியாயம் உள்ள ரேட்டுக்காரன், நல்லவங்க கூட்டுக்காரன், நல்லா பாடும் பாட்டுக்காரன், காந்தி பிறந்த நாட்டுக்காரன், கம்பெடுத்தா வேட்டக்காரன், எளியவங்க உறவுக்காரன், இரக்கம் உள்ள மனசுக்காரன்டா. நான் ஏழைக்கெல்லாம் சொந்தக்காரன்டா. நான் எப்பொழுதும் ஏழைக்கெல்லாம் சொந்தக்காரன்டா. அட அச்சுக்கையினா அச்சுக்குதா, குமுக்கு என்ன குமுக்குதா, அசுக்கையா அசுக்குதா, குமுக்கு என்ன கைப்படுதுடா. என்னமோ நிவர்னே இப்ப ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்க. சொன்ன சிலுவை கம்பல் பண்ணாங்கிறதுக்காக வந்தேன். இப்ப என்ன பண்ணணும்ன்ற? வேணா டிக்கெட் கொடுத்த காசை வாங்கிக்க. காசு வேணா சட்டை வேணுங்கிறியா? சீட்டு சீட்ல தானே உட்கார்ந்துருக்க. சீட்டு மாறணும். ஓகே. வா. இம்சை. ஏ கிளிபாஸ், ஒவ்வொருத்தரையும் மாற்றி மாற்றி சிலுவை பக்கத்தில் போய் உக்காண்டா. நான் தான் சொன்னேன்லடா, ஒர்க் அவுட்னு ஒன்று ஆச்சுன்னா அது நம்ம சிலுவைக்கு தான். நமக்கெல்லாம் ஃபேஸ் வேஸ்ட்டுடா. ஏண்டா என் மூஞ்சி அவ்வளோ அசிங்கமாக இருக்கு, கேவலமா இருக்கு, பயமா இருக்கு. ஃபிலோமினா, நம்ம ஃப்ரெண்ட்ஸாக தான் பழகிட்டு இருக்கோம். அந்த 3 பேர் எனக்கு எப்படியோ அதே மாதிரி நீ எனக்கு 4வது ஃப்ரெண்ட். அதையும் மீறி லவ் அது இதுன்னு நினச்சிட்டு இருந்தேன்னா இந்த தேட்டர் நம்மளோட கடைசி சந்திப்பாக இருக்கட்டும். இல்லை ஃப்ரெண்ட்ஷிப் தான்னா நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம். இதை சொல்கிறதுக்காக தான் நான் இன்னைக்கு உங்களோட தேட்டருக்கே வந்தேன். இப்போ நான் சொன்னது பசங்களுக்கு யாருக்கும் தெரிய வேணாம். சிலுவை, இதை நீ அங்கேயே சொல்லியிருக்கலாமே. கேட்டியா? பாம்பு காதுமா, பாம்பு காது. என் காமுகி உன்னிமேரி, நினக்கு வேண்டியது நீ ஞான் ஜனிச்சு, எங்கெனெங்கிலும் நின்ன பிடிச்சு, அல்லெங்கில் ஞான் மறிச்சு. என்ன பார்க்குற? பக்கத்து தேட்டரில் ஓடுற மலையாள பட டைலாக்கே நான் கேட்குது. அடுத்த சீட்டில் உட்காந்து நீ பேசுறது கேட்காதா? ஏய், நேராக உட்காந்து பாடுற. நாமெல்லாம் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி முடிவெடுக்கத்தான் இங்கே கூடியிருக்கிறோம். நாளைக்கு தேதி 18 மாதா கோயில் கொடியேத்தம். ரசீது புஸ்தத்துக்குலாம் ஏற்பாடு பண்ணிட்டீங்களாப்பா? ஆச்சுங்க. நாளைக்கு நல்ல நாள், நாளைக்கே வசூல் ஆரம்பிச்சிருவோம். நான் இப்போவே ஆரம்பிச்சிட்டேன். என்னப்பா? இல்லை, திருவிழாவுக்கு வைரஸ் 5000 ரூபா கொடுக்குறதா சொல்லிட்டாரு. சரி சரி, வேற யாராவது ஏதாவது சொல்றதா இருந்தா சொல்லுங்கப்பா. டெங்கு ஃபீவர் என்ன வியாதி என்ற கூட்டத்தில் வரப்போற? போன வருஷம் ஊட்டு, போன வருஷம் ஊர் திருவிழாவில் வசூலில் அந்த சில்வ கோஷ்டி கையாடல் பண்ணாங்கல்ல, அதை ஊர் தலைவர் சொல்லணுமா? லுக், என்னது இதில் அடைச்சி வச்சுருக்கேன். இங்கே நீ ஏதாவது பரப்புனேன்னு வை, அப்புறம் சங்கு தான். வணக்கம் குரோசே. அடடே, வாங்க பெருமாள், நாங்களே உங்கள் வீட்டுக்கு வர்றதாப்பா. யார் வந்தா என்னப்பா, நம்ம ஊர் திருவிழா எல்லாரும் ஒன்றா சேர்ந்து தானே நடத்தணும். அப்பா நிக்கலஸே, ஒரு 20 புஸ்தகம் கொடுப்பா. ஆஹா, இந்த ரசீது புக்கு மட்டும் பத்தாதுப்பா. இந்த லைட் அலங்காரம், பந்தல் அலங்காரம் எல்லாத்தையும் எங்க சமுதாயமே செஞ்சு கொடுக்கும். ரொம்ப சந்தோஷம் பெருமாள். இவனுங்க எதுக்கு நம்ம மாதா கோயில் திருவிழால பந்தல் லைட் எல்லாம் போடுறோம்ன்றாங்க? இதெல்லாம் கேட்கணும்னே. ஏய் ரஸ், நீ சரி வர போட ஓசியா ஏயா போடவே இல்லை, அதுக்குள்ள மயக்கம் போட்டு விழுந்துட்டானே. மாதா கோயில் திருவிழா உண்டியல் வசூல். திருவிழா கிராண்டா இருக்கணும். இந்தாங்க 2 ரூபா. ஐ லைக் யூ. என்ன சிலுவை, வெறும் 2 ஒன்று தான் வசூல் ஆகுது. ஒருவேளை போன வருஷம் வசூலில் கை வச்சு தெரிஞ்சிருக்குமோ? சேச்சா, அப்படி நான் போட்டிருக்க மாட்டானே. சரிங்கண்ணா, திருவிழா தங்களால் முடிந்தது போடுங்க. சிலுவை, சிலுவை, மாட்டில் நடக்கிற அந்நியத்தை வந்து பாரு. என்னடா அதெல்லாம்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சிலுவை, திருவிழாவில் வசூல் பண்றதுதான் பண்றோம். அதையே இந்த சினிமாவில் ரவுடிங் எல்லாம் மாமூல் வசூல் பண்றாங்களே, அந்த டைப்ல வசூல் பண்ண என்னன்னு யோசிச்சேன். பிரமாதமா ஒர்க் அவுட் ஆகுதுப்பா. ஜனங்க கூட சொல்லி கொடுத்த மாதிரி ஒண்ணு போல ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. சும்மா டயர்டா இருக்குன்னு இப்படி கையை உதறனா 5-10 வச்சு எழுதி கையே வெயிட் ஆயிடுச்சுப்பா. இதெல்லாம் நம்ம துபாய் சொல்லி கொடுத்த ஐடியா இல்லைங்களா? துபாய் இல்லப்பா, உங்களை விட எங்களுக்கு தான் வசூல் ஜாஸ்தி. எப்பவுமே நம்ம ஜனங்கிட்ட கையை நீட்டுறதை விட கையை ஓகணும் வையே காசு கடை கடைன்னு கொடுங்க. ஒன்று பிடிக்கிறேன் ஆக்ஷன். இதெல்லாம் உங்கள் ஐடியாவா? கட். கதை திரைக்கதை வசனமெல்லாம் இவனுது. ஐ எம் ஒன்லி ஒளிப்பதிவு டைரக்ஷன் ஜஸ்ட் லைக் பாலு மகேந்திரா. டப்பா கேமரா வச்சுக்கிட்டு பாலு மகேந்திராவா? இல்லைப்பா, துபாயிலேருந்து வரும்போது வாங்கிட்டு வந்தது துருப்பிடிச்சி போயிருமான்னு எடுத்தேன். அது மட்டும் இல்லை, இந்த நாயை வசூல் பண்ணுற படத்தில் பாதிக்கு மேலே எப்படி அமைக்கிறேன், இதில் எடுத்துட்டோம்னா விட்னஸ்ஸு ரசீதோட பட்டு இல்லையா? துபாய் அப்படின்னா இந்த முகத்துக்காக எடுக்கல, ஒரு விட்னஸ்க்காக தான் எடுத்திருக்கீங்க இல்லையா? நம்ம ரெண்டு பேரும் முகமாடா? கரெக்ட் டைரக்டர் சார். எங்க ஓடுற? வசூல் பண்ண காசுலாம் போட்டுடலாமே. சிலுவன் இன்னொன்று நோட் பண்ணியா? என்ன நம்ம ஏரியா பக்கம் ஃபிலிமினா வேறு நாள் ஆளை கண்மை கவனிச்சியா? இப்படியும் உம்முன்னு இருந்தால் என்னடா அர்த்தம்? ஃபிலிமினாவுடைய ஃபீலிங் கரெக்டடா, நீ பேசுனது தான் தப்பு. அவள் எப்பயாவது உங்ககிட்ட வந்து லவ் பண்ணுறேன்னு சொன்னாடா, வேற ஏன் நீ அப்படி பேசுனேன்? அதான் வருத்தப்பட்டுக்கிட்டு ஃபிலிமினா ரெண்டு நாளாக நம்மளை வந்து பார்க்காம இருந்திருக்கா. போ போய் ஒரு தடவை சாரி கேட்டுரு போ. என்னடா நான் யோசிக்கிறேன், போய் சாரி கேளுடா. இதுக்கு மேல சுருக்கி கூப்பிட்டா அசிங்கமா இருக்குமா? அப்பா சிரிச்சிட்டா, நீ மேல பழைய மாதிரி ஜாலியா சுத்தலாம் முடியாது. என்ன அப்படி பாக்குறீங்க? நாளைக்கு திருவிழாக்கு ஊர்ல இருந்து என் ஃப்ரெண்ட் வர, இனிமே அவ கூட தான் என் ப்ரோகிராம். எங்களை விட முக்கியமான ஃப்ரெண்டா? யார் அவ? இந்த ஊர் பொண்ணுதான். இந்த ஊர் பொண்ணா? பேர் என்ன? அதான்ப்பா நம்ம பெருமாள் அங்கிளோட டாட்டர் சங்கீதா. உடனே ஷாக் ஆயிடாதீங்க, இனிமே நான் அவ கூட தான் இருக்க போறேன். இருந்தாலும் அப்பப்ப உங்களை வந்து மீட் பண்றேன். See you. தெலுவா சங்கீதா சங்கீதாக்கா வந்தாச்சு. நீ காற்று நான் மரம், என்ன சொன்னாலும் தலையாட்டுவேன். நீ மழை நான் பூமி, எங்கு விழுந்தாலும் ஏந்திக் கொள்வேன். சங்கீதா என்னம்மா இது? திருவிழாக்கு நேரம் ஆகுதுல்ல, இப்படி குழந்தைங்களோட விளையாட்டுக்கிட்டு இருந்தா அப்படி? சீக்கிரம் கிளம்புமா. நான் வரலப்பா, நீங்க போயிட்டு வாங்க. குழந்தைங்களா நீங்க போங்க. ஏமா வரமாட்டேங்கிற? வரலன்னா வரல. ஏய் என்னாச்சு உனக்கு? அவர் தான் கூப்பிடறாருல்ல. வரலன்னா என்ன அர்த்தம்? சீக்கிரம் கிளம்பு. என்ன ஏன் கம்பல் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் தான் வரலன்னு சொல்றேன்ல, விடுங்களேன். அதான் ஏன்னு கேக்குறம்மா. என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தீங்க? அம்மாவுக்கு உடம்பு சுகம் இல்லைன்னு இங்க வந்து பார்த்தா கல்யாணம் நிச்சயதார்த்தம்னு கட்டாயப்படுத்திட்டு இருக்கீங்க. நீங்க சொல்றபடியில ஆடுறதுக்கு நான் ஒன்னும் பொம்மை இல்ல, மனுஷி. இத பாரு, உனக்கு வேணா கல்யாணத்துல விருப்பம் இல்லாம இருக்கலாம், ஆனா எங்களுக்கு பொறுப்பு இருக்கே. இதுக்கு மேல அவளை வற்புறுத்தாத. இதோ பாருமா, உனக்கு விருப்பம் இல்லைன்னா நீ எதுக்கும் சம்மதிக்க வேண்டாம். நாளைக்கு ட்ரெயினுக்கு டிக்கெட் போடுற, நீ ஊருக்கு கிளம்பு. ஆனா ஒண்ணு, ஊரெல்லாம் சொல்லிட்டேன் ஏன் ரெண்டாவது பொண்ணு கல்யாணம்னு. இப்போ நடக்கலன்னா என்ன? அவமானப்பட வேண்டியதுதான். அதுக்கப்புறம் நான் உயிரோடு இருக்கணுமா? ஏ சங்கீதா, திருவிழா போகணும், டைம் ஆச்சு, ரெடியா? ரெடி ஆயிட்டேன். அதான் பொண்ணுங்களுக்கே அழகு, மகாலட்சுமி மாதிரி இருக்க. என்னங்க இது, திருவிழாக்கு கூட்டு வந்த பொண்ணை இப்படி பெருந்தலையோட விட்டுருக்கீங்களே? நீங்க வேற பூ வச்சு கூட்டிட்டு வர மாதிரி பொறுப்பு வந்தா திருவிழாக்கு கூட்டிட்டு வரதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. மேரி மச மசன் பேசிட்டு இருக்காத, கூட்டம் அதிகமாகத்துக்குள்ள கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்துருவோம். ஏன்பா அவசரப்படுற? பொம்பளைங்க எப்படி ஒருத்தர் ஒருத்தர் மனசு விட்டு பேசிக்கிறதே இந்த மாதிரி திருவிழா நேரத்துல தான். நீங்க பேசுங்க. ஆமா, இவங்களை பேச விட்டா விடிய விடிய பேசிட்டு இருப்பாங்கப்பா. அதுவும் வாஸ்தவம். ரெண்டு ஃபேமிலியும் ஒன்னா சேர்ந்த உடனே என்ன டீல்ல விட்டீங்களா? ஏய், எங்கடி போனே? அது ரொம்ப நேரமா ஒரு குரூப்பை தேடிக்கிட்டு இருக்கேன். கொள்ள மாட்ட மாட்டேங்கிறாங்க. யாரம்மா தேடிட்டு இருக்க? வேற யார் அங்கிள், நம்ம திரும்ப கோஷ்டிடா. காதலிக்க தோடும் ஒருத்திய பார்க்கையில காமம் வந்து சேரும். காதல் வந்து பொறப்பது கழுத்துக்கு மேலதான், காமம் வந்து பொறப்பது கழுத்துக்கு கீழதான். ரெண்டுமே தோடல, அதுதான் வழக்கு. மக்கா 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 மக்கா, ஒண்ணும் ஒண்ணும் ரெண்டுதா, ரெண்டு மூணு அஞ்சுதா, ஐத்து மக நெஞ்சுதா, அம்பரக்க பிஞ்சுதா. தேவையில்லை வடிப்பு, தேடி கண்டுபிடிக்கணும் அதுதான் மதிப்பு. ராமனா கிருஷ்ணனா யாரு வேணும் உனக்கு? சங்கீதாவை பார்த்துருவானோன்னு தான் நம்ம சிலுவையை ஒதுக்கி கூட்டு போனேன். ஆட்ட ஜோர்ல திருவிழாவுக்குள்ளேயே போனது தப்பா போச்சுடா. சிலுவையை பாத்தியா? பார்க்கலண்ணா. குடிச்சிருக்கானா? நமக்கு மரியாதை கொடுத்துட்டு போறான். எங்கே சிலுவை? பார்த்து போயா. தண்ணியில வர்றோம் நாங்களே, ஸ்டெடியா வர்றோம், தரையில வர்றவன் தடுமாறிக்கிட்டே வர்றோம். ஆ, 5 சன்னதி ஸ்ட்ரீட் எங்க இருக்கு? ஜில்லுன்னு இருக்கு ஏசி காரா. கர்நாடி இங்கே கொண்டாந்துட்டானுங்களா? இப்போ சீப்பை காணும். புதுசாக வந்திருக்கிற படகு கார். இவர் பெரிய லாடு லங்கோத்ரி. இவர் சொடக்கு போட்டு கூப்பிடுவாராம். நம்ம அட்ரஸ் சொல்லணுமா? அதுக்கு எவனாவது இழிச்சுவாய் கூண்டு அவனை பார்த்து கேளு. வாங்கடா அட்ரஸ் கேட்குறானா? சொடக்கு போட்டு கூப்பிட்டு எங்கள் ஏரியாமா அது பார்த்து நடந்துக்கா. ஏண்டா ஆளாளுக்கு மிரட்டிட்டு வரீங்களா? இறங்கி வந்து கும்பிட போகிறான்டா. எது அவன் மட்டும் கையை வச்சான், அவனும் காலி, அவன் வண்டியும் காலி. என்ன சொல்ற? இப்ப நான் என்ன கேட்டுட்டேன்னு நீ டென்ஷன் ஆகுற. என்ன கேட்டேங்கிறது பிரச்சனை இல்ல ஜேம்ஸ் பாண்ட், எப்படி கேட்டேங்கிறதா பிரச்சனை. ஓ, அப்ப நான் கீழே இறங்கி கையை கட்டி could you tell me this address please சார்னு கெஞ்சி கேட்கணுமா? சாரா ஏய் நான் நெக்லா அப்படிதான் வச்சுக்கியா. ஏய் நான் கையை திருக்குற அடிக்க போறியா நீ? கிட்ட தைரியம் வர்றா மக்கா. நீ எங்க மேல கையை வச்ச the whole ஏரியாவே அலறியா. அடிப்பே நீ, அடி பார்க்கலாம். ஏண்டா உன் மேல கையை வச்சா ஹோல் ஏரியாவே அலறோன்னு இப்ப அலறிச்சே கேட்கல. இவன் அடிச்சா சிலுவேன். Hey, 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 wait man. இப்ப நீ எதுக்கு என்ன அடிக்கிற? யோ, நீ எதுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் அடிச்ச? ஓ, ஃப்ரெண்ட்ஸா? அதான் மேட்ரு. ஒரு அட்ரஸ் கேட்டேன், அதுக்கு லாடு லங்கோத்ரி பாரு ஃபைட்டு நாங்க இமோஷனல் ஆயிட்டேன். தப்பா? சிலுவே இவன் பாதி சென்சார் பண்ணிட்டான் சிலுவே. எங்களை சொடக்கு போட்டு கூப்பிட்டான். ஏய் கூப்பிட்டார். சொடக்கு போட்டு கூப்பிடுறது என்னோட ஹேபிட், அது நான் யாருக்காகவும் மாத்திக்க மாட்டேன். ஓகே ஓகே லீவ் இட். அவங்க கொஞ்சம் பூஸ்ல இருந்தாங்க, அதான் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டாங்க. சாரியா. ஏய் மப்பா, நானும் மப்பு தான். மப்புக்கு மப்பு தப்பே இல்லை, கரெக்டா? சார் நீங்கள் எங்கே போகணும்? இப்போ டோர் நம்பர் 5 சன்னதி ஸ்ட்ரீட். பெருமாள். யா தட்ஸ் ரைட். நேராக போய் ரைட்டில் திரும்பினீங்கன்னா 3வது வீடு. தேங்க்யூ. ஐம் சிவா. ஐம் சிலுவா. ஓ, நானும் உங்கள் ஊருக்காராக போகிறேன் சிலுவா. சார், மிஸ்டர் பெருமாளுடைய பொண்ணுக்கும் எனக்கும் கல்யாணம் நிச்சயமாக போகுது. ஜியோ சாரி. இது எப்படி இருக்கு? ரிஜெக்டட். பிடிக்கலையா? அப்போ அந்த ரெட் எடுங்க. இது சுத்தம். இன்னைக்கு நீ புடவை எடுத்த மாதிரி தான். என்ன நீ முதல்ல சங்கீதா நிச்சயதார்த்தத்துக்கு புடவை கட்டலான்னு டிசைட் பண்ணிருக்கேன். இங்க பாரு, முதல் புடவை, முதல் ராத்திரி, முதல் புருஷன், இதுல எல்லாம் அவசரமே படக்கூடாது. அந்த புடவை எப்படி இருக்கு? வெளியே நிக்கலாம்டா. சரி வா. ஏய் வந்திருக்க கூடாது, வந்துட்டோம் இரு. யோ டேஸ்ட். யா ஏன் டேஸ்ட்? இத பேக் பண்ணுங்க சார். என்னடா பண்ணுங்க? கையடியா என்ன பெரிய டேஸ்ட்? நானே என் டேஸ்ட் செலக்ட் பண்ணிருக்கேன். இந்த சாரி ஏன் டேஸ்ட்? டேஸ்ட் பத்தி நீ பேசு, நீங்க விடுங்க பிரதர். இவன் டேஸ்ட் பத்தி எங்கட்ட பேசிட்டு இருக்கான். yellow shirt, green pant, country brute. டேய் என்ன பாரு கை விஷ்டல. வெளிய வா, உன்னை கவனிச்சுக்கறேன். பாருங்க இவன் என்ன பெரிய ரவுடியா? டேய் சார் கொன்னுடுவேன். சார் ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியா இருங்க. டேய் என்ன சார் நடந்தது? அந்த ப்ளூ கலர் பட்டு போடுவே முதல்ல நான் தான் செலக்ட் பண்ணேன். அதே அவனும் செலக்ட் பண்ணிட்டு வேணும் சண்டை போடுறான் சார். டேய் போய் சொல்லாத. நான் தான் முதல்ல அதை செலக்ட் பண்ணேன், அதுக்கு அப்புறம் தான் நீ கண்ணாலயே பார்த்தேன். சார் போய் சொல்றான் பிரதர். சார் வேற புடவை எடுத்துக்கலாம். நோ நாளைக்கு எனக்கு பெட்ரூத்து வரப்போற என் ஒய்ஃபுக்காக நான் ஆசாசையை செலக்ட் பண்ண சாரி இது. இதை நான் யாருக்காகவும் விட்டு தர மாட்டேன். ஐம் சாரி சார். அவர் அந்த புடவை ரொம்ப லைக் பண்றாரு, நீங்களே கொஞ்சம் விட்டு கொடுங்களேன் ப்ளீஸ். வெளியூர்காரர் சார், ஆசைப்படுறாரு, விட்டுங்களேன். சரிங்க சார், உங்களுக்கு அதான் விட்டு கொடுக்குறேன். போட சாரி, ரொம்ப சீப்பாக பிஹேவ் பண்ணிட்டேன்னா. நான் எதுலையா ஃபிக்ஸ் ஆகிட்டேன்னா அப்புறம் என்னால் அதுலேருந்து மாற்றிக்க முடியாது. அதுக்கு வேறு யாராவது உரிமை கொண்டாடினா கூட அது என்னால் சகிச்சிக்க முடியாது. மைண்டில் ஃபிக்ஸ் ஆனால் ஃபிக்ஸ் ஆனட்டா. சிகரெட் என்ன தயங்குறீங்க? எனக்கு ஃபிக்ஸ் ஆனது வாங்கி கொடுத்துட்டீங்களே, அப்போவே நம்ம க்ளோஸ் ஆகிட்டோம். டேக் இட். சங்கீதா, சிவா உன்னை கூப்பிட்டாரு. என்ன பிரதர், உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்செட்டாவே இருக்காங்க. இன்னும் அந்த ஜவுளி கடை இன்சிடென்ட்ல இருந்து வெளியே வரலையா? சங்கீதா அங்கிள் இல்ல, நிச்சயதார்த்தத்துக்கு ஊர் அழைக்க போயிருக்காங்க. எனிவே, திஸ் இஸ் கிளிபாஸ், கிச்சா, பாஷா, இவரு சிலுவை. மோதல் ஆரம்பிக்கிறது காதல்ல முடியும்னு சொல்லுவாங்க. எங்களை பொறுத்தளவுல ஃப்ரெண்ட்ஷிப்ல முடிஞ்சிருச்சு. உனக்காக சண்டை போட்டு ஒரு சாரி வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த நாளைக்கு எனக்கும் சங்கீதாவுக்கும் நிச்சயதார்த்தம். எனக்குன்னு சொல்லிக்கிறதுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்போ ரிலேஷன்ஷிப்போ எதுவும் கிடையாது. இப்போதைக்கு நீங்க தான். நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு வரீங்க. என்ன யோசிக்கிறீங்க? சங்கீதா நீயும் இன்வைட் பண்ண. நீ காற்று வந்துருங்க, நான் மரம், என்ன சொன்னாலும் தலையாட்டுமே. நீ மழை, நான் பூமி, எங்கு இருந்தாலும் ஏந்திக் கொள்வேன். அடிக்கிற அலமாரி வார்த்தை வந்து வந்து போச்சு. அடக்கித்தான் தெரியுமா, சங்கீதாவுக்கு வேற எவன் கூடிய நிச்சயதார்த்தம்னு கேள்விப்பட்ட உடனே நாங்கள்லாம் பதறிட்டோம். ஆனா இவன் எந்த பதட்டமும் இல்லாம பிலோமினாவை கூட்டிக்கிட்டு சேலை எடுக்கிறதுக்கு ஒவ்வொரு கடையா ஏறி இறங்கிக்கிட்டு இருக்கான். எவனோ எவன் கூடயோ சண்டை போட்டா இவனுக்கு என்னென்ன, இவன் போய் சண்டையை சமாதானப்படுத்துறான். அவன் கூப்பிட்டாங்கிறதுக்காக சங்கீதா வீட்டுக்கே போறான். இவன் எங்களால புரிஞ்சுக்க முடியலண்ணே, சமயத்தில் கிறுக்க மாதிரி நடந்துக்கிறான். டேய், உங்க காதல் தெரிஞ்ச எங்களுக்கு அந்த கல்யாணத்தை பார்க்குற சக்தி இல்லடா. பாருங்கண்ணே, காதலிச்சது அவன், புலம்புறது நாங்க. போதும் போதும்பா, இவனுக்கு பேசுனது போதும். நீ சொல்லு, சங்கீதா இன்னும் மனசுல இருக்காளா இல்லையா? அவளை நான் இறக்கி வச்சு ரொம்ப நாள் ஆச்சு. நீங்களாம் ஏன்னு சுமந்துக்கிட்டு இருக்கீங்க? என்ன பெருமாளே, ஐயரு மன ஓலையில 5 தடவை மஞ்ச வச்சுட்டாரு, இன்னும் பொண்ணுக்கு அலங்காரம் முடியலையா? கல்யாணம் நிச்சயதார்த்தம்னாலே ஒரு வீடு களை கட்டிடுது இல்லைங்களானே. நீ இதுக்கு தானே வந்த, அப்புறம் களை கட்டினா என்ன கட்டாடி என்ன? உனக்கு இலை உண்டுறா, மூடிட்டு ஜிப்ப போடு. என்னம்மா இன்னுமா அலங்காரம் முடியல? கீழே எல்லாரும் காத்துட்டு இருக்காங்கல்ல. முடிஞ்சிருச்சு, நீங்க போங்க, நான் கூட்டிட்டு வரேன். சீக்கிரம் அழைச்சிட்டு வாமா. அண்ணே என்னடா ஒரு டவுட், நீ இந்துவா முஸ்லீமா கிறிஸ்டினா? மனுஷன் எம் மதம் எனக்கு சம்மதம்டா, அதான் சிம்பாலிக்க போட்டிருக்கேன். அண்ணே என்னடா இப்படி போடுறவங்க முக்காவாசி பேரு பிராடாத்தான் இருப்பாங்க. அட கிருமி நாசினி, நல்ல விஷயத்தையே நம்ப மாட்டீங்களே. என்ன பண்றது, உள்ளுக்குள்ள வேதனை இருந்தாலும் வெளியே தங்கோடா என்ன முடித்துக் கொள்கிறேன். அங்கிள் ரெடியான்னு பார்க்க சொன்னாங்களா? ரெடிப்பா. என்ன சிலுவ, என்ன இங்க நிக்கிறீங்க? இதுதான் என் ரூம். ஓகே, மாப்பிள்ள மாதிரி இருக்கா? நல்லா இருக்கு, வாங்க. இறக்கி வச்சுட்டு என்ன சுமந்துக்கிட்டு இருக்க? அந்த லெட்டர் அனுப்பிச்சது சங்கீதா இல்ல, நான் தான். முருகா, இப்போ உங்க பேரெல்லாம் எனக்கு தெரியும், ஆனா யாருடைய பேக்ரவுண்டும் எனக்கு தெரியாது. முதல்ல உங்களை பத்தி சொல்லுங்க சார். என்னை பத்தி, கோயம்புத்தூர்ல நிறைய பிசினஸ், வயசு 35 ஆச்சு. ஆனா இது வரைக்கும் கல்யாணம் அது இதுன்னு போய் மாட்டிக்காம தப்பிச்சுக்கிட்டே இருந்தேன். திடீர்னு ஒரு நாள் ஒரு தாட்டு, மனுஷனுக்கு வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு துணை வேணும்னு. கம்பேனியன்ஷிப். அப்படியே பெருமாளை பார்த்தேன், பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்தது. ஏன் சார் ஃபங்க்ஷனுக்கு கூட உங்க வீட்டில் யாரும் வரலையே? கல்யாணத்துக்காக உங்க அப்பா அம்மா வருவாங்களா? இன்ஃபேக்ட் எங்க அப்பா கல்யாணத்துக்கு எங்க அம்மாவே வரல சார். நான் பிறந்த உடனே எங்க அம்மா செத்துட்டாங்க. அப்பாவுக்கு 2வது கல்யாணம். அம்மா எப்படி வருவாங்க? சரிங்க சார். அதுக்கப்புறம் அப்பாவும் சித்தியும் அமெரிக்காவில் செட்டில் ஆயிட்டாங்க. நான் அப்படி இந்தியாவிலே செட்டில் ஆயிட்டேன். சரி, இப்போ நான் என்னை பற்றி சொல்லிட்டேன். கிளிபாஸ், நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு ஒரே பேக்ரவுண்டு, கடல். எனக்கு அப்பா கிடையாது சார், ஆனால் இவனுக்கு அப்பா இருக்கார். இவன் விவரம் தெரிஞ்ச நாளிலிருந்து வலை பின்னுறாரு, பின்னிக்கிட்டே இருக்காரு. அவரும் முன்னேறலை, இவனும் முன்னேறலை. ஆக இருந்தும் வேஸ்ட். இங்கே இவனே வேஸ்ட். கிளிபாஸ், ஃபஸ்ட்டு ரவுண்ட்லேயே விளையாட ஆரம்பிச்சிட்ட, 2வது ரவுண்ட் போனால் தாங்காது. கண்ட்ரோல். டே பாஷா, அங்கடா. ஓ, இவனா பாஷா. நாம் அடிச்சுக்கிட்டு இருக்கிறது ஃபாரின் சரகு, எத்தனை ரவுண்டு அடித்தாலும் தாங்கும். இப்போ நான் அடிக்கிறது 2வது ரவுண்டு. ஆ, என்ன சொல்லுவ, சைலண்ட்டாகவே இருக்கீங்க. அவன் பேச மாட்டான் சார். அவன் பேசியிருந்தா இப்போ நாம் பேசிக்கிட்டு இருக்க மாட்டான் சார். பாஷா, நான் உளர ஆரம்பிச்சிட்டான். டேய் கிளிபாஸ், சொன்னா கேளு. சும்மாடா சுதுவா, பாட்டில் வரைக்கும் வந்தாச்சு, திறந்துட வேண்டியதானடா. இன்னும் மறைச்சு வச்சுக்கிட்டு எங்க சிலுவை கிரேட்டு சார். அவன் கிரேட். அவனை பத்தி உங்களுக்கு தெரியுமா சார்? அவன் எங்க கூட எல்லாம் பழகிறதுக்கு நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் சார். கிளிபாஸ், போதும், நீ தடுக்காத. சும்மா சிலுவை, சார்கிட்ட நான் மனசு விட்டு பேசியே தீரணும் சார். ஒரு உண்மை உங்ககிட்ட, ஒரு நிமிஷம். நீங்க சந்தோஷமா இருக்கீங்க, ஆனா நான் சந்தோஷமா இல்ல சார். ஆமா சார், சங்கீதாவும் சிலுவையும். சங்கீதா, செல்வா, எனக்கும் சங்கீதாவுக்கு என்ன சம்பந்தம் கேட்க போறீங்க அதானே சார்? ஆமா, காதலிச்சோம். உங்களை எப்படி ஒரு திருவிழா அன்னைக்கு சந்திச்சனோ அதே மாதிரி ஒரு திருவிழாவில் தான் சங்கீதாவையும் சந்திச்சேன். வாங்க சார் வாங்க. ஒருத்தர் சோப்பு தண்ணி எவ்வளோ பேர் பப்புலாவது பார்த்தீங்களா? இதை உடைக்காம போதுனா 5 ரூபா கட்டினா 10, 10 ரூபா கட்டினா 20. கட்டுறேன் வந்தா 100. ஏய், 100 வாங்கிட்டம்பா. நைட் ஆஃப் வாங்கி 1/4 பிரிச்சுக்கலாம். டேய், அவளை பாத்தியா? எவளை? அதான் அந்த பபுல்ல தெரிஞ்சாலே. ஐயோ, பபுலுக்குள்ள பொண்ணு தெரியுதா? யோ அரமண்ட, பபுலுக்குள்ள பொண்ணு தெரியுதாமே. ஐயோ, தெரிஞ்சிருந்தா நானும் ஊதிருப்பனே. டேய், பார்த்தவன பச்சக்கன்னு மனசுல பதியுன்னு சொல்லுவாங்களே, மகாலட்சுமி. ஆமாடா, அந்த மாதிரி ஒரு முகம். இல்லவே சொல்லிட்டே இல்ல, கவலையை விடு. திருவிழா முடியறதுக்குள்ள அந்த பொண்ணு எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம். நீ காற்று, நான் மரம், என்ன சொன்னாலும் தலையாட்டுவேன். நீ மழை, நான் பூமி, எங்கு விழுந்தாலும் ஏந்திக் கொள்வேன். நீ இரவு, நான் விண்மீன், நீ இருக்கும் வரை தான் நான் இருப்பேன். நீ அலை, நான் கரை, என்னை அடித்தாலும் ஏற்றுக்கொள்வேன். நீ உடல் கவிதை. கவிதை என்னது? இல்லைங்க, என்னோடது. சங்கீதா, நான் தான் அது. என் காலேஜ் மேகசீனுக்கு எழுதினது. அது எப்படி கடலை வாங்கின பேப்பர்ல இருந்தது. நல்லா இருந்ததுன்னு படிச்சேன். இந்தாங்க. நல்லா இருந்ததுன்னு சொன்னீங்க. சங்கீதா, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? நீங்க சிலுவை தானே? ஆமா, உங்களை லாசர் கூட பாத்திருக்கேன். எப்பாவது அவர் கூட கார்ல போவேன். ஐ எம் கௌரி, சங்கீதாவோட அக்கா. ஓகே பாய். வா. பேசினாங்க, போறாங்க. என்னங்கடா அதான் அந்த பபுல். மகாலட்சுமி, அயோடட்டாவா? நான் சொல்றேன். உன் பபுல் பார்ட்டி வீடு இருக்கிறது கண்ணதி தெரு. அப்பா பேரு பெருமாள், உப்பளம் வச்சிருக்காரு. அம்மா பேரு ஏதோ ஒண்ணு, அக்கா பேரு கௌரி. விட அதான்டா விதவை. உங்களுடைய பேரு சங்கீதா. அதுக்கப்புறம் நான் அவளை மீட் பண்ணது ஒரு இன்டர் காலேஜ் காம்படிஷன்ல. நீ காற்று, நான் மரம், என்ன சொன்னாலும் தலையாட்டுவேன். நீ காற்று, நான் மரம், என்ன சொன்னாலும் தலையாட்டுவே. நீ மழை, நான் பூமி, எங்கு விழுந்தாலும் ஏந்திக் கொள்வே. நீரவு, நான் விண்மீன், நீருக்கும் வரைதான் என்ன சொன்னாலும் தலையாட்டுவே. நான் மறும் என்ன சொன்னாலும் தலையாட்டு. நீ வானம் நான் நீலம், உன்னில் நானாய் கலந்திருப்பேன். நீ வெயில் நான் குயில், உன் வருகை பார்த்ததான் நான் இசைப்பேன். உன்னை மட்டும் சார்ந்தே நான் இருப்பேன். நீ காற்று நான் மரம், என்ன சொன்னாலும் தலையாட்டுவே. நீ மழை நான் பூமி, எங்கு விழுந்தாலும் ஏந்திக் கொள்வேன். என்ன சொன்னாலும் தலையாட்டுவே. Thank you. Thank you very much. தனி பாடல் போட்டியில் முதல் பரிசு பெறுபவர், மிகவும் நன்றாக பாடி நமது மனதை எல்லாம் கொள்ளை கொண்டவர், இந்தியன் இன்ஜினியரிங் காலேஜ் வடக்கன் குளத்தை சேர்ந்த மிஸ் நித்யா. அதே தனிப்பாடல் போட்டியில் இரண்டாம் பரிசு பெறுபவர் மிஸ்டர் சிலுவை, எஸ்டி ஹிந்து காலேஜ் நாகர்கோயில். மிஸ்டர் சிலுவை, எஸ்டி ஹிந்து காலேஜ். Is there any representative for Mr. Silvai? ஏய் சிலுவை, இந்தா மீன் பிடிக்கிற எங்களுக்கும் பசங்க படிக்கிற அந்த காலேஜுக்கும் என்னடா சம்பந்தம்? நின்னுடா, ஒரு கருவாடும் கிடையாது. வேற எதுக்கு நாங்கள் காலேஜுக்கு வந்தோம்? ஏதோ நீ பாடி பிரைஸ் வாங்கினா கை தட்டி விசில் அடிக்கலாமேன்னு வந்தா ஏமாத்திட்டியடா. நானும் ஏமாந்துட்டேனே. எதிர்பார்த்தது ஃபர்ஸ்ட் பிரைஸ், கிடைச்சது செகண்ட் பிரைஸ். ஆனால் அதே அதை வாங்கியிருக்கலாம்ல. அதை நான் வாங்கியிருந்தேன்னா இன்னொருத்தர் அவமானப்படுத்தின மாதிரி ஆயிருக்கும். டேய், ஒருவேளை நான் பாடின முறை தப்பாக இருந்திருக்கலாம், குரல் தப்பாக இருந்திருக்கலாம். ஆனால் அந்த வரிகள், அந்த கவிதை, முத என் நெஞ்ச தொட்ட அந்த கவிதை வரிகள், அதுக்காகவாது ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்கணும். கொடுக்கல, நானும் வாங்கலை. சாரிடே மக்கா, பார்க்காம வந்துட்டேன். எல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தேன். நீ காத்து, நான் மரம், பாடிய மடக்கீழோ அழுறா மாப்பிள்ள. ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஒரே நாளில் மடக்கிட்ட போலுக்கு என்னடாவே இடையில புகுந்து பேசுறானு பாக்கியாக்கும். நான் திருநெல்வேலிக்காரன், பரிகோலை ஆர்ட்ஸ் காலேஜ் ஆறேன். ஏய் போட, குறைக்கிற நாய் கிடைக்காது. ஓ டிக்கெட் வாங்கிட்டியா? ஹலோ, நீங்க நம்ம ஊர்னு தெரியும், ஆனா காலேஜ் ஸ்டூடெண்ட் இன்னைக்கு தான் தெரியும். உங்க ஃபீலிங்ஸை நான் புரிஞ்சுக்கிட்டேன். செகண்ட் ப்ரைஸ் வாங்காததுக்கு நீங்க கொடுத்த விளக்கம் சிம்பிளி சூப்பர். அது தெரியாம உங்க சார்பா நான் வாங்கிட்டேன். ஆனா இதை நான் உங்களுக்கு தர மாட்டேன். கண்டிப்பா அடுத்த வருஷம் நீங்க ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குவீங்க. அப்போ என் சார்பா இதை உங்களுக்கு தரேன். பெஸ்ட் ஆஃப் லக். ஒரு செகண்ட் பிரைஸை வேண்டான்னு ஒதுக்குனே நீ, அது இப்ப எந்த அளவுக்கு பெருசா ஒர்க் அவுட் ஆயிருக்கு பாத்தியா? காலைக்கிட்டமா நீ கவனிச்சியா? என்ன அவ பாட்டு உங்ககிட்ட இருக்கு, உன் பிரைஸ் அவகிட்ட இருக்கு. நான் தம் அடிச்சதா பார்த்துருப்பாளோ? ஜாய் ஜாய் ஜாய், ரொம்ப ஓவர்ரா நீ. இந்த காலத்தில் லவ் பண்ணுறதுக்கு பேசிக் குவாலிஃபிகேஷனே தண்ணி அடிக்கிறதும் தம் அடிக்கிறதும் தான். நீயும் 6 மாசமா அவள் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்க. அவகிட்ட இருந்து எந்த ரியாக்ஷன் இல்லை. இன்னைக்கா தெரிஞ்சவனடா அவன் உன்னை லைக் பண்ணுறலாம் இல்லையா? ஏன் லைக் பண்ணலன்னா நீ கிணத்துல விட போறியா? சும்மாறா. ஏய் அவங்க நிற்கிறா, நான் ஒரு ஐடியா தரேன், அப்படி ஃபாலோ பண்ண. இந்த குங்குமத்தை இங்க தட்டு. அவ இதே குங்குமத்தை எடுத்து நெத்தில வச்சுக்கிட்டான்னா லவ் கன்ஃபார்ம்னு அர்த்தம். ஏய் இந்த மாதிரி ஐடியா எல்லாம் உனக்கு எப்பறம் வருது? ஒரு சினிமால இருந்து பிடிச்ச. ஏய் தட்டு. ஏண்டா அபிஷ்டோ, நோ காரியம் இருக்கா? ஆத்தா படிச்ச பிள்ளைன்ற மாதிரி இருக்க. குங்குமத்தை இப்படி கண்ட இடத்துல தட்டலாமோ? நீ எனக்கு பிரச்சனைகளை மாட்டி கொண்டிருக்கிறது கரெக்ட்டா? சாரிப்பா, நான் பார்த்த படத்துல ஐயர் வரல. ஐ லைக் யூ. பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாங்கி. குங்குமப்பொட்டின் மங்களம், நெஞ்சமிரண்டின் சங்கமம். குங்குமப்பொட்டின் மங்களம். இப்ப எதுக்கு பாடுற? தோணுச்சு பாடுறேன். நான் என்ன கோயில யாராவது குங்குமத்தை வச்சுட்டு போக அதை எடுத்துட்டு வந்து தலகாணி கீழே வச்சுக்கிட்டா பாடுறேன்? ஆமா, நான் சிலுவையை லவ் பண்றேன். சொல்லிட்டியா? எப்ப சொல்ல போற? தெரியல. அவன் கிறிஸ்டின், நாம ஹிந்து. அப்பா ஒத்துக்க மாட்டார் தெரியுமா? ஒத்துக்கலன்னா ஓடி போயிடுவேன். எதுக்கு தூக்கி விட்டதுக்கா? அப்ப தள்ளி விட்டா? விளையாடாதீங்களா சார், நான் ஒன்னும் உங்களை பார்க்க வரல, சிலுவையை தான் பார்க்க வந்தேன். சிலுவையை பார்க்கணும்னு அந்த பக்கமா போயிருந்திருக்காம, அதை விட்டு இங்க வந்து ஏற முடியாம ஒரு பிடி வண்டி டிரைவர் நான் கை கொடுத்து தூக்கி விட்டது. ஓய் இந்த லொல்லுல தேவைதானா? நான் சிலுவையை பார்க்கணும், முடியுமா முடியாதா? அப்படி என்ன அவசரம் சிலுவையை பார்க்க? நாளைக்கு சங்கீதா அவ ஃப்ரெண்டோட மேரேஜ்க்காக திருநெல்வேலி போறா. சிலுவை கல்யாணத்துக்கு வரணும், அவ்வளவுதானே? லாசர் கிட்ட சொல்லிட்டேல்ல, சேர்ந்தே வந்துடுறோம். வாங்க வாங்க, உங்களுக்காக தான் வெயிட்டிங். சங்கீதா மேல இருக்கா. என்னடா இடமே இல்ல, நம்மளுக்குன்னு 4 சேர் இருக்குப்பா. முதலே சொல்லி வச்சியோ, இந்த கூட்டத்துல வாழ ஈஸியா கண்டுபிடிச்சலாம்டா. சொல்லுவா எப்படி சொல்ற? வந்திருக்கிற எல்லாமே சுமாரா இருக்குதுங்க, வாழ பளிச்சுன்னு தெரியும். எனக்கும் உனக்கும் எப்ப கல்யாணம் தானே கேட்ட? அது எப்படி உனக்கு தெரியும்? பின்ன இவ்வளவு பப்ளிக்கா கேக்குற, எவனா பாத்துக்க தொலைக்க போறான், அடக்கி வாசி. உள்ள புகுந்துருக்கோம், வந்தா உட்காருங்க. நோட் பண்றானே, யார் அந்த கொப்பரவாயனா? பப்பரவாயனா? கொப்பரவாயன். இப்ப கரெக்ட் பண்றான் பாரு. கொப்பரை யார், பப்பரை யார்? கொப்பரானா நீங்க தானா? எதுக்காக சார் அப்படி ஒரு ராங் லுக்கு விட்டீங்க? என்ன இருந்தாலும் ரொம்ப தப்புங்க, ஒரு கல்யாண வீட்டுல இப்படியே நடந்துக்கிறது. சரி சரி சரி, நீங்க பெரியவங்க, அதுங்க ஏதோ சின்ன சிறுசுங்க, கொஞ்சம் கண்டுக்காதீங்க. எதை கண்டுக்காதீங்க? நானும் தான் மொழியில் இருக்கேன், அங்க மட்டும் 2 லட்டு லட்டுக்காகவா ராங்களுக்கு விட்டீங்க? ஆமையா, அந்த லட்டை போடுறா. டே இந்தடா தின்னுடா. என்ன டால்ற? ஒரு லட்டுக்காக அலையிற உனக்கு இந்த மஜாவை போதும். சாப்பிடுறா, வேணா இதையும் சேர்த்து தின்னுடா. ஏன்டா ஆளாளுக்கு லட்டு கலையிறீங்க? சிலுவை எப்ப கல்யாணம்னு கேட்டா வெக்கத்துல மறையிறா, பந்தியில உட்கார்ந்தா தனியா கவனிக்கிறா. இதை விட ஒரு பொண்ணு தன்னுடைய காதலை எப்படா சொல்லுவா? மௌனம் தான் காதல்னா அவ சொன்ன விதம் ஓகே, ஆனா எனக்கு சுகம் அவ வார்த்தையில சொன்னாதான். சிலுவை, டவுன்ல ஹம் ஆப்கே ஹை ஹை கொன்னு ஒரு ஹிந்தி படம் வந்திருக்கு, போலாமா? நீங்க போயிட்டு வாங்க, எனக்கு செமஸ்டர் இருக்கு. என்ன சிலுவை, எதுக்காக கூப்பிடணும்னு புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியே. இந்த போயிட்டு வாங்க. இதுக்காகத்தான் உங்க கூட பழகணுமா? ஒரு கம்பெனிக்காக கூப்பிட்டா காசு கொடுத்து ஃப்ரெண்ட்ஷிப்பே கேவலப்படுத்துறியப்பா. சரி சாரிப்பா. இதே நீ ஏன்பா எமோஷனல் ஆகிற? ஒரு பேச்சுக்காக சொன்னா உள்ள வச்சிடறதா? நான் ஃபீல் ஆகிறேன்னு சமாளிக்கிறேன். நீ அப்படி சொல்லாத சிலுவை, உண்மையிலேயே ஃபைனான்ஸ் டைட்டு, அதான் உன்னை கூப்பிட்டோம். ரொம்ப தேங்க்ஸ் சிலுவை. வழியாத சிலுவை, உன்னை எங்களாடா தேடுறது? தெரியாத சினிமா பார்க்கறதுக்கு 5 பத்து கடன் கேட்கறதுக்காக ஒரு நாய். உன்ன மாதிரி நினைச்சியா சிலுவை? வால் சிம்லா போயிருக்கான். சிம்லாவா? எப்போ? இன்னைக்கு காலையில் தான், காலேஜ் டூர். டே நாம் எல்லாரும் உடனே சிம்லா கிளம்புறோம். நிலவே 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 நில்லு நில்லு திருவாய் மொழிகள் சொல்லு சொல்லு. மலரே 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 சொல்லு சொல்லு மனதை தமிழில் சொல்லு. கண்கள் சொல்கின்ற பாஷையெல்லாம் கண்டு தெளிகின்ற ஞானம் இல்லை. தங்க செவ்வாயின் தாழ் திறந்து சொல்லு சொல்லு சொல்லு. மனுக்கள் கொடுப்பதில்லை பழங்கள் பழுத்ததும் பறவைக்கெல்லாம் மரங்கள் தந்தை ஒன்றும் அடிப்பதில்லை. மௌனத்தை போல் பெண்ணின் மனம் உரைக்க மனிதரின் பாஷைக்கு வலிமையில்லை. மொழியே அழகே மொழியே அழகே. ரதியே 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 காதல் என்னும் கனிவாய் மொழியில் சொன்னால் சொன்னால். மலரும் பிறையே 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 வானம் எட்டி தொடவும் மொழியும் என்ன என்ன. வாயில் நனைந்த ஒரு வார்த்தை சொன்னால் காற்றை கடன் வாங்கி பறந்து போவேன். கால வெளியோடு கரைந்து போவேன். சொல்லு 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 சொல்லு. ஒலி செய்து கேட்டதுண்டு மலர்கள் சத்தமிட்டு பார்த்ததுண்டா. நதிகள் சொற்பொழிவு செய்வதுண்டு கரைகளின் மௌனம் என்றும் கலைந்ததுண்டா. சொல்கின்ற மொழிகள் தீர்ந்துவிடும் சொல்லாத காதல் தீர்வதுண்டா. மொழியே அழகே கெஞ்ச கெஞ்ச இன்னும் மௌனம் என்ன என்ன. கனவே 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 கண்ணீர் விட்டின் கண்ணில் ஜீவன் என்ன என்ன. வார்த்தை ஒரு வார்த்தை நின்று போனால் வாழ்க்கையின் வாழ்க்கை நின்று போதும். உடலை என் ஜீவன் உதறி போதும். சொல்லு சொல்லு சொல்லு. வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஓட்றா ஓட்டறதுக்கு அது என்ன குதிரையா ஓட மாட்டேங்குதுடா. சரி வா ஆட்டோ பிடிச்சு போலாம். அதான் கரெக்ட். ராம பஜன் ஹே பாப் விநாசக். வார்த்தையிலே ஐ லவ் யூ சொல்லணும்ன்ற பார்த்தா பம்முற பார்த்து பார்த்தே ஆயுசுல பாதி போயிரண்டா உனக்கு. இப்ப நீ போய் பேசுறியா இல்ல நான் போய் பேசட்டுமா? Excuse me. Okay. ஏதோ இசைத்தன்றல் கேக்குதே, கொஞ்சம் காட்ட. லவ் பண்ணிருக்கேடா நீ? வணக்கம். அந்த ஃபீலிங்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? என்னடா பெரிய ஃபீலிங்? பின்னர் செய்தியாளர்களிடம் பேசும்போது மசோதாவில் குறிப்பிட்ட திட்டங்கள் அனைத்தும் விரைவில் அமுல்படுத்தப்படும் என்றும் உறுதி கூறினார். கன்னியாகுமரி மாவட்டம் சின்னக்காயல் என்ற கிராமத்தில் இரு கோஷ்டிகளுக்கிடையே ஏற்பட்ட மோதலில் 8 பேர் வெட்டி கொல்லப்பட்டனர். இந்துக்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இடையே ஏற்பட்ட இந்த கலவரத்தில் 30க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் என்று அரசு தரப்பு செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. தொடர்ந்து அந்த பதட்ட நிலை நீடிப்பதால் போலீசார் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். காயமடைந்தவர்களுக்கு நாகர்கோவில் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. பாத்தியா, நம்ம ஆளுங்கள்லாம் அடிபட்டு கிடக்கிறத பாத்தியா? உப்பு காத்த குடிச்சு உரமேறினா நம்ம ஆளுங்களை ஒண்ணு கொன்னா நம்மளோட பழகின பெருமாள் ஆளுங்க வெட்டிட்டாங்க. நம்ம ஆளுங்க 3 பேர் செத்து போயிட்டாங்க. பார்சல்ல உன் கூட படிக்கிற ஜெரால்டு அவங்க அண்ணன் ஆரோக்கியம் கடலுக்கு போகும்போதெல்லாம் உனக்காக சொரா கொண்டு வரான ஜேசு அவங்க 3 பேர் செத்துட்டாங்க. அந்த பொண்ணு கௌரி டிரைவர் லாசரோட ஓடி போயிட்டான். அவர் லாசரோட ஓடி போனதுக்கு நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க? அவனுங்க நேரா நம்ம குப்பத்துக்கு வந்துட்டானுங்க. விவகாரம் என்ன ஏதுன்னு பேசுறதுக்கு முன்னால அறுவடை எடுத்துட்டாங்க. அடிக்கிற காத்த திருப்புற ஜாதிடா நம்ம ஜாதி. விட்டுருவோமா? அவனுங்க 3 பேரை கொண்டானுங்க. நாங்க 5 பேரை வெட்டி சாய்ச்சிட்டோம். என்னப்பா சொல்றீங்க? குருதானே அவங்க எல்லாம் அறுவலோட வந்துட்டு இருக்காங்க. பெய்யற மழை ரத்தமா ஓடணும். வெட்டுகிற அவனுங்க பேர் வந்தாலும் வெட்டி சாயுங்கடா. நிறுத்துங்க. நீ சின்ன பையன், உனக்கு ஒண்ணும் தெரியாது. தூரம் போ. யார் சின்ன பையன்? நானா? அப்பா, நான் உங்க பையனை கேட்கல, நம்ம குப்பத்துல ஒருத்தன்ற முறையில கேட்கிறேன். தயவு செஞ்சு கொஞ்சம் பேச விடுங்க சார். ஒரே ஊர்ல யார் என்ன ஜாதி யார் என்ன மதம் தெரியாம எல்லாரும் ஒண்ணா இருந்தோம். எங்க திருவிழாவை நாங்க கொண்டாடணும், எங்க திருவிழாவை நீங்க கொண்டாடிங்க. இப்போ இப்போ ஏன் பிரிஞ்சு நிக்கிறீங்க? உங்க கையில அருவா நல்லா இல்லை சார். தூக்க வச்சுட்டாங்க அவங்க ஆளுங்க. என் பொண்ணை உங்கள ஒருத்த கூட்டிட்டு ஓடி போயிட்டான். அத நியாயம் கேட்க வந்தா கத்தி அறிவாளு. அவங்கள வெட்டாம பார்த்துட்டு சொல்றிய? அடிக்கிறத விட்டுட்டு எதுங்க பேச்சு? சிலுவை மேல கைய வச்ச வெட்டிடும்டா. நீங்க இப்படி வெட்டாத வந்தா முதல்ல என்ன வெட்டிட்டு அப்புறமா அவங்கள வெட்டுங்க. நீ என்ன அந்த பக்கம் பேசுற? யோ இல்லையா, நான் நடுவில் நிக்கிறேன். அப்பா, பெய்யுற மழை ரத்தம் ஆகணும்னு சொன்னீங்க. மழை நின்னாலும் அந்த கரை போகாதுப்பா. கால காலத்துக்கு அது பேசிக்கிட்டே இருப்பாங்க. இப்படி இப்படி மாறி மாறி வெட்டிக்கிறதால ஓடி போனவங்க திரும்ப வந்துடும் போறாங்க. இல்ல எடுத்துட்டு போனது எங்க மதத்து பொண்ணு, இதே இது உங்க பொண்ணு எடுத்துட்டு போயிருந்தா விட்டுருப்பீங்களா? ஏங்க நான் சொல்றது கேளுங்க. இப்ப இது விட்டுட்டோம்னா திரும்பவும் இது நடக்கும். என்ன பண்ணுன்றா கையிட்டு பேசத வெட்டிடுவேன். கொஞ்சம் பொறுமையா இருங்க. பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்குப்பா. இன்னைக்கு லாசர் என் பொண்ணை இழுத்துட்டு ஓடி போயிட்டான், நாளைக்கு எங்களை ஒருத்த உங்க பொண்ணை இழுத்துட்டு ஓடி போயிடுவான். இப்படி மாறி மாறி இழுத்துட்டு ஓடி போயிட்டே இருப்பாங்க. இதை பார்த்து சும்மா இருக்குங்கிறியா? நடக்காது. இனிமே இந்த ஊர்ல இப்ப நடந்த மாதிரி திரும்ப நடக்காது. நான் பொறுப்பு. மீறி நடந்தா வெட்டிக்கங்கடா. இந்த பக்கம் 100 பேர் சாகட்டும், இந்த பக்கம் 100 பேர் சாகட்டும். ஊர் முழுக்க ரத்தார் ஓடட்டும். நடக்காதுங்க. என் வார்த்தையை நம்புங்க. இனிமே அப்படி நடக்காது. புரிஞ்சுக்கங்க. தயவு செஞ்சு போயிடுங்க. அவசரப்பட்டு வார்த்தையை கொடுத்துட்டே செல்வ. நீ காதலிக்கிறது ஒரு இந்து பொண்ணு தானே? அதுவும் கௌரியுடைய தங்கச்சி சங்கீதாங்கிறத மறந்துட்டியா? இதுதான் திருப்பி கொடுத்துட்டேன். பதிலுக்கு நான் உங்ககிட்ட கேட்கறது நம்ம காதல தான். கஷ்டம்தான். மனசு முழுக்க எனக்கு நீதான் வச்சிருந்த உறவை ஒரே நாள்ல உதறது கஷ்டம்தான். வேற வழி இல்லை. கௌரி லாசரோட ஓடி போன தப்பு இல்லை. இன்ஃபேக்ட் லாசர் ஒரு விதவைக்கு தான் வாழ்க்கை கொடுத்துருக்கான். அது புரியாம இந்த ஊர் அடிச்சுக்கிட்ட தான் தப்பு. எத்தனை சாவு, எத்தனை காயம். என்னால இதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. தடுத்து நிறுத்துறப்போ வார்த்தை தவறி வந்துருச்சு. இனிமே இப்படி நடக்காதுன்னு சொன்னா நம்ம காதல் எப்படி அவங்க கிட்ட சொல்றது? சங்கீதா, விலகிடுவோம். நம்ம பிறந்த ஊர் ஒன்னா இருக்கிறதுக்காக நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. இதை தவிர ஒன்னா சேர்ந்து வாழ்றது மட்டும் காதலுக்கு வெற்றி இல்லை. ஒரு நல்ல விஷயத்துக்காக அந்த காதல் தோத்தா கூட வெற்றி தான். பல நாளா பார்த்து சேர்ந்தோம், ஒரே நாள்ல பேசி பிரியறோம். சங்கீதா, தெரிஞ்சே காதல பறி கொடுக்கிற முதல் நானா தருப்பேன். என்ன மன்னிச்சிடு. நீ காற்று, நான் மரம், என்ன சொன்னாலும் தலையாட்டுவேன். நீ மழை, நான் பூமி, எங்கு விழுந்தாலும் ஏந்திக் கொள்வேன். நீ இரவு, நான் விண்மீன், நீ இருக்கும் வரைதான் நான் இருப்பேன். மாற்றம் வேணும்னோ இல்லை மறக்கணும்னோ சங்கீதா வெளியூர் போயிட்டா. அதுக்கப்புறம் நானும் என்னை மாற்றிக்கிட்டு இந்த பசங்களோட ஜாலியாக சந்தோஷமாக சுற்ற ஆரம்பித்தேன். ஆனால் சுற்றிட்டு இருக்கிற பூமி மறுபடியும் எங்களை சந்திக்க வச்சிருச்சு. நாளைக்கு வேற யார் மூலமாவது எங்கள் காதல் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் அந்த காதலையோ இல்லை சங்கீதாவையோ சந்தேகப்பட்டுடக்கூடாதுன்னு தான் எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் கொட்டிட்டேன். ஏன் என் மேல விழுந்த? நீ இப்படி பிரேக் அடிச்சா கல்யாண பத்திரிக்கையை டிசைன் பண்ணி அதை அடிக்க கொடுத்து ப்ரூஃப் பார்த்து அதை நானே திரும்பி வாங்கிட்டு வந்து சேச்சே எல்லாமே நானே பண்ண வேண்டியதா இருக்கு. அதுதான் எப்பவுமே கூட நான் இருக்கேன் மேடம். எடு எடு பேட் பிஹேவியர் தானி நானே. ஹலோ துபாய் மணி நாது பதினொன்னு. தேங்க்ஸ். டேய் போடா வல வலையா துணி போடாதுன்னு கேட்குறீங்களா? மணி கேட்குற மாதிரி சைட் அடிச்சா பார்த்தீங்களா? மணி 10 தானே ஆகுது, ஏன் 11ன்னு சொன்னேன்? கரெக்டு. இந்த நாயெல்லாம் மணி கேட்டு போய் என்ன பண்ண போகிறான் பார்க்காம சொல்லட்டுமா? இப்போ ஒரு வீட்டு திண்ணை கிட்ட போகிறானா, திண்ணையில் ஏற்கனவே ஒரு நாய் படுத்துருக்கான். அவன் இவனை பார்த்து சிஎம் கும்புற மாதிரி கும்பிட, அவன் ஏதோ கவர்னர் மாதிரி இவன் பதிலுக்கு கும்பிட்டு துண்டு எடுத்து வெறிப்பான். வெறிச்சு படுத்துட்டு அணுகுண்டு வெடிச்சது, அதனால் அமெரிக்கா அதிர்ச்சி அடைஞ்சது, அதனால் அரிசி விலை ஏறினது எல்லாம் பேசுவானுங்க. ஒரு 5 மணிக்கு எந்திரிச்சு வருவேன். எங்கிட்ட நேரம் அப்போவும் நான் ஏற்ற மாதிரி போவேன். அப்பவும் மணி கேட்பான். நான் வேணும்னே ஆரம்பேன். அதுக்கும் பேசாமல் தலையாட்டே போவேன். துபாய் 11ங்கிற 10 தான் ஆகுது. அந்த பரதேசிக்கு மணி பார்க்கவே தெரியாது, தப்பா தான் சொல்லுவான். சும்மா பந்தாக்கு வாச்சிக்கிட்டு இருக்கு நாய். ஹலோ ஜீன்ஸ், கல்யாண வீடு, மத்தியானம் சாப்பாடு இங்க தானே? ஆமா வாங்க, விச வச்சிடுறேன். சிலுவ என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டான். நான் ஃபிக்ஸ் ஆனா மாற மாட்டேன். ஆனா உன் மனசுல ஃபிக்ஸ் ஆயிருக்கிறது அவனா நானா? இப்ப 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 இந்த பத்திரிகையை நான் ஊருக்கெல்லாம் கொடுக்கலாமா வேண்டாமா? இதெல்லாம் வேண்டாம். கம் டு த பாயிண்ட். உனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதமா இல்லையா? வேண்டாம் சங்கீதா, விலகிடுவோம். நம்ம பிறந்த ஊர் ஒன்னா இருக்கிறதுக்காக நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. இதை தவிர சிலுவ, நீ இப்போ துக்கமா இருக்கியா இல்லை சந்தோஷமா இருக்கியா சிலுவ? டேய், ஃபீலிங்ஸ்ன்றது தண்ணி மாதிரி, அது ஊத்துற கிளாஸை பொறுத்து உருவ மாறும். ஏன் ஃபீலிங்ஸ் ஏமாக்கா ஞாபகம் இருக்காடு? காலை கரிகாலை பல காலத்துக்கு பிறகு நாவூரில் சந்திப்போன்னு நினைக்கவே இல்லடே. என்ன நீ காத்து நான் மரம், என்ன சொன்னாலும் தலையாட்டுவேன். நாளைக்கு வாளுக்கு இல்லை இல்லை நம்ம ஆளுக்கு கல்யாணம் மாம. அப்படியா? கிளாஸை வெய்யி. என்ன நான் மடக்க வேண்டிய பார்த்தி நீ மடக்கிட்டு போயிட்டா, அவன் வேற எவனை வளைச்சிட்டு போயிட்டானமா? அப்படியா? அதுதான் வருத்தப்படுதியோ? கிளாஸை வெய்யி. காதலிச்ச பொண்ணே கை கழுவிட்டா, குடிச்ச தண்ணி தானே சீந்தி தின்னு வச்சுக்கிட்டு. என்ன பேசுறா? வா பிச்சைக்கார நாய, அவனை நான் விட்டது ஒன்னாலதான்ல. உன்னை காலிச்சவளுக்கு வேற ஒருத்தவங்களோட கல்யாணம், அந்த கல்யாணத்தில் நீ வேலை பாக்கியோ? கேவலமா இல்ல உனக்கு? இப்போ ஒண்ணு கெட்டு போகடே. யாய்தான் நீ முதல் ராத்திரிக்கு ஏற்பாடு பண்ணு, நைட்டுக்கு நான் முடிச்சுடுறேன். நாய் தான் நீ. முதல் ராத்திரிக்கு ஏற்பாடு பண்ணு, நைட்டுக்கு நான் முடிச்சுடுறேன். ஏன்டா இப்படி வெறித்தனமா நடந்துக்கிற? இல்லடா, அவளை நீ மறக்கல. எவனோ ஒருத்த சங்கீதாவை பத்தி குறை சொன்னா உனக்கு என்னடா? சங்கீதாவை நீ மறந்துட்டேன்னு சொல்லிட்டு உன் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்க, அதான் இப்படி வெடிச்சு செதற. செல்வே, கல்யாண வேலையில் ரொம்ப ஜரூராக நடக்கிற மாதிரி இருக்கேன். ரொம்ப டயர்டாக இருக்குமே, சாப்பிட்றியா? இல்லை வேணாண்ணா, வயிறு சரியில்லை. வயிறா மனசா? எப்பா எவ்வளோ சீரியஸாக இருக்க வேண்டிய நேரம் சிரிச்சுட்டா சீரியல் பல்ப் மாட்டிகிட்டு இருக்கிறியா? எப்படியோ பாப்பா. கடலம்மா கடலம்மா முத்துக்கடலம்மா என் கட்டுமாறும் இன்னைக்கு கரையட்டுமா? கடலம்மா கடலம்மா முத்துக்கடலம்மா என் கட்டுமாறும் இன்னைக்கு கரையட்டுமா? அவ உச்சிப்பாற ஓரமா 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 நான் தண்ணிக்குள்ள தூரமா 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 கஞ்சி காட்சி வச்சிருக்கிறோம் கடலம்மா கடலம்மா முத்துக்கடலம்மா என் கட்டுமாறும் இன்னைக்கு கரையட்டுமா? தண்ணி இருக்கு நாக்கு மட்டும் ஒட்டி விட்டதே கட்டி வச்சு என்ன கொண்டாலும் மீனு தின்னாலும் நெஞ்சு வேகாது கண்ணம்மா. கடலம்மா முத்துக்கடலம்மா என் கட்டுமாறும் இன்னைக்கு கரையட்டுமா? இந்த கண்ணீர் தேவையா? கண்ணீர் அடிக்கிற அலையில கடலே மூழ்கிடுமோ? கடலம்மா கடலம்மா முத்து கடலம்மா, என் கட்டுமரம் இன்னைக்கு கரையற்றுமா? அவ உச்சிப்பாற ஓரமா, நான் தண்ணிக்குள்ள தூரமா. நீயும் வந்து சேரும் கூப்பிட்டா நீ போவியா மாட்டியா? சிலுவை, எதை மறைக்க பாக்குற? ஒன்டேந்து காதலையா இல்ல காதல் தேர்ந்து உன்னையா? எந்த விஷயத்தையும் ரொம்ப நாளைக்கு மறைச்சு வைக்க முடியாது. நானும் சங்கீதாவும் மெட்ராஸ்ல ஒரே இடத்துல தான் வேலை பார்க்குறோம். சங்கீதா அவளோட காதலை மறைக்கவும் முடியாம மறக்கவும் முடியாம எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்லிட்டா. அதை கேட்ட உடனே என் மனசுல நின்னது உங்க காதல் இல்லை, நீதான். நீ காதலை விட்டு கொடுத்த விஷயம் என்னை ரொம்பவே பாதிச்சது. இன்ஃபேக்ட் உன்னை பார்க்கணும் தான் நான் இந்த ஊருக்கே வந்தேன். சிலுவை, நான் இந்த ஊருக்கு வரப்போ உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கணுங்கிற எண்ணம் எனக்கு கிடையவே கிடையாது. ஏன்னா உன் மனசுல சங்கீதா இல்லையோன்னு நினைச்சேன். எப்போ நீ காடு எடுத்து நெஞ்சில மறைச்சு வச்சியோ அப்பவே அவ உனக்குள்ள இன்னும் இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு. பிரிஞ்ச கல்யாணம். இப்ப நீ ஊன்னு சொன்னா உன் கூட வர சங்கீதா தயாரா இருக்கா? என்ன சொல்ற? சூப்பர் 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 சிச்சுவேஷன். அங்க ஒருத்தர் ரெடியா இருக்கா, இங்க ஒருத்தர் ரெடி பண்ணிட்டு இருக்கா. இவனுங்க என்னடா எப்படியாவது ஓட்டி விடுன்றானுங்க. நீங்க பண்ற இந்த நாடகத்தை எல்லாம் பார்த்துட்டு இந்த ஊர் காத்து வாங்கிட்டு இருக்கிறது நான் என்ன இழிச்ச வாயினா? நான் எப்பவும் ஃபாரின் சரக்கு தான் குடிப்பேன். எதுக்கு தெரியுமா? வந்தாக்குல உள்ளூர் சரக்குல ஒரிஜினல் இருக்காதுங்கிறதுக்காக. குடிக்கிற சரக்குல கலப்படம் இருந்தா குடிக்கும் போது கும்முன்னு இருக்கும். வெடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் டார்ச்சர்னு. குடிக்கிற சரக்குலயே கலப்படம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னா, கட்டிக்க போற பொண்ணு மனசுல நீ கலந்துருக்கேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவ கழுத்துல தாலி கட்டுறதுக்கு நான் என்ன மனுஷயா? நீ காதலிச்ச பொண்ணு நான் கட்டிட்டு போய் அவ படுக்கிறப்பவும் பரிமாறுறப்பவும் உன்னையே நினைச்சுக்கிட்டு இருந்தானா? அதை பார்த்துட்டு வாழ்றதுக்கு நான் பைத்தியக்காரன் இல்ல சிலுவை. லுக் சிலுவை, நான் ஃபிக்ஸ் ஆயிட்டேன். உன்னையே நினைச்சுக்கிட்டு இருக்கிற அவளை நான் கட்டிக்க முடியாது. நாளை காலையில் 5 மணிக்கு நான் அவளை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வரேன். நீ அவளை கூட்டிட்டு எங்கேயாவது பிரதர், நான் யாருக்கும் பயப்படுறவன் இல்லை, மனசாட்சியை தவிர. அதே சொல்லிடுச்சு ரூட்டை மாத்துன்னு, மாத்திட்டேன். இன்னும் என்ன யோசிச்சுட்டு இருக்க? இது வரைக்கும் நீ சொன்னதை நாங்க கேட்டுக்கிட்டு இருந்தோம். இப்ப நாங்க சொல்றத நீ கேளு. நாளை காலையில நீ ஸ்டேஷனுக்கு வரல, இந்த சாவுக்கு தான் வர வேண்டியிருக்கும். சார் நீங்க வாங்க சார், நாளைக்கு காலையில இவன் ஸ்டேஷனுக்கு வருவான். குட் லக். போகுது. எல்லாரும் காபி தண்ணி கொடுத்து ரெடி பண்ணுவோம். வாங்க போ சீக்கிரம். டீ டீ போடு. இந்தா. ஐயோ நாயனா எந்திரியா, முகூர்த்தத்துக்கு இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்குது. சங்கீதா 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 எல்லாம் தேடி பாருங்க, அண்டை முழுக்க அழைச்சி பார்த்துட்டோம், எங்கேயும் காணுங்க. பதக்கப்படாது ஏங்க, மாப்பிள்ளையும் காணுங்க. தைரியமா இருந்தா அவசரப்படாதீங்க. வெளியே போய் ஆளுங்களை விட்டு விசாரிச்சு பாருங்கப்பா. செல்வ சங்கீதாவை கூப்பிட்டு 5 மணி நேரத்துக்கு ஊரை விட்டு போறான். என்னடா சொல்ற நீ? உளறியா? நான் ஒன்னும் உளரல, மாதா சத்தியமா சொல்றேன். 2 பேரும் ரொம்ப நாளாவே ஒருத்தர் விரும்பி இருக்காங்க. ஊர் ஏத்துக்காக ஓடி போறாங்க. நாம அடிச்சுக்கிட்டப்போ இனிமே இப்படி நடக்காதுன்னு சொல்லி தடுத்து நிறுத்தின என் மகன் சிலுவை, இன்னைக்கு அவனே அந்த தப்பை பண்ணிட்டான். இனிமே நாம வெட்டிக்கிறதுல அர்த்தம் இல்ல, அவனை நீயே வெட்டு. இல்ல வெட்ட போறது நீ, என் பொண்ணையும் சேர்த்து. வெட்ட போறீங்களா? யார? சிலுவையும் சங்கீதாவையும் ஒண்ணு சேர்க்க நினைச்ச என்னையா, இவளையா, இல்ல அவங்க கூட ஓடி போக தயாரான இவளையா? இவ சிலுவையை காதலிச்சது தப்பா? காதலிக்கிறது தப்பு இல்லையா, மதம் விட்டு மதம் காதலிச்சாங்களே அதுதான் தப்பு. அவனுக்கு இவளை பிடிச்சிருக்கு, இவளுக்கு அவனை பிடிச்சிருக்கு, 2 பேருக்கும் மனசு பிடிச்சிருக்கப்ப உங்களுக்கு ஏன் மதம் பிடிச்சிருக்கு? உணர்ச்சி வசப்பட்டே முடிவெடுக்கிற நீங்க அறிவுபூர்வமா எப்பதான் சிந்திக்க போறீங்கன்னு தெரியல. பாரு, ஜாதி மதங்கிறது காலங்காலமா எங்க புத்தியில ஏறி போன விஷயம். அதை ஒரே நாள மாத்திக்கிறதுக்கு நாங்க ஒன்றும் மகாத்மா இல்ல, மனுஷனுங்களா இருங்கய்யா. வாழ்க்கை பூரா கத்தி அறிவாளு, புத்தி பூரா ஜாதி மதம்னு எப்பயா திருந்த போறீங்க? பைபிள்லயோ கீதையிலயோ குரான்லயோ மதம் விட்டு மதம் காதலிக்கிறது பாவம் சொல்லியிருக்காங்களா? இப்ப அறுவாள் எடுத்துட்டு நிக்கிறீங்களே, இது பாவம். ஒருத்தனை வெட்டுறதுக்கு இத்தனை பேர் வந்திருக்கீங்களே, இது பாவம். உங்களுக்கு என்ன வயசு இருக்கும்? 55 இருக்குமா? சிலுவைக்கு 25 இருக்கும். 30 வருஷம் பின்னாடி போனவா முன்னாடி இருக்கான், முன்னாடி போன நீங்க பின்னாடி இருக்கீங்க. இப்ப பிளட் குரூப் எல்லாம் மாறி போச்சியா? யங்ஸ்டர்ஸ் எல்லாம் மனசு பிடிச்சிருந்தா ஜாதி மதம் எதுவுமே பார்க்காம ஜாலியா பழகிட்டு இருக்காங்கயா. நீங்க இன்னும் அதே தப்ப பண்ணிட்டு ஜாதி மதம்னு உளறிட்டு தெரிஞ்சீங்க. குடிச்சு முடிச்ச சிகரெட்டை கீழே போட்டு நசுக்கிற மாதிரி நசுக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. எதுக்காவது மைண்ட் பிக்ஸ் ஆனா அதுல இருந்து மனசை ஈஸியா மாத்திக்கிற டைப் இல்லையா நான். ஆனா எனக்குன்னு பிக்ஸ் ஆன சங்கீதா இன்னொருத்தர் காதலின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க 2 பேரும் ஒன்னு சேர்க்க நினைச்ச பாரு, என்கிட்ட கூட ஈரா இருக்கியா? ஆனா உங்களுக்காக எதுவுமே வேண்டான்னு, காதலும் வேண்டாம் ஒண்ணும் வேண்டான்னு இவளையும் விட்டுட்டு எங்கேயோ போனா பாரு சிலுவை. அவன் காதல தோக்கலையா, ஜெயிச்சிட்டான். வழக்கமா சனிக்கிழமை ராத்திரி சிலுவை போட்டோ எடுத்துட்டு தான் கடலுக்கு போயிட்டு வருவான். போகும்போது அட்வான்ஸ் கொடுத்துட்டு போவான். இப்போ அட்வான்ஸ் கொடுக்கல, இந்த லெட்டர் தாங்க கொடுத்தேன். நான் சிலுவை பேசுறேன். நீ எதுவும் பேசாத சிலுவை. இந்த ஊருக்காக உன் காதலை தியாகம் பண்ணிட்டு ஊரை விட்டு போறேன்னு லெட்டர் எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கியே, அந்த உன் முடிவை சரின்னு ஏத்துக்கிட்டு நாங்கெல்லாம் உன் கூட வரல. இவ்வளவு வருஷம் உன் கூட பழகினமே, அந்த பாசத்துக்காக தாண்டா வந்துகிட்டு இருக்கோம். இத்தனை வருஷம் பழகின பாசத்துக்காக நான் எடுத்த முடிவு தப்புன்னு நினைச்சும் என் கூட வரேன்னு சொல்றீங்களே, 25 வருஷமா வாழ்ந்த ஊர் மேல் உள்ள பாசத்துல நான் எடுத்த முடிவு எப்படா தப்பா இருக்க முடியும்? ஆனா உனக்காக ஸ்டேஷன்ல ஒருத்தி காத்துட்டு இருக்காளே, அவ மனசை காயப்படுத்திட்டு நீ போறது தப்பு தாண்டா. நீ ஒருத்தியை பத்தி நினைக்கிற, நான் ஊரை பத்தி யோசிக்கிறேன். இந்த ஊரை படிச்சுக்கோ, அப்புறம் சேர்ந்துக்கோ. எனக்கும் தெரியும், இப்ப நான் சங்கீதாவை கூட்டிட்டு போனா அடுத்த நிமிஷம் இந்த ஊர் வெட்டிக்கும், அப்புறம் சேர்ந்துக்கும். ஆனா வெட்டிக்கிறதுக்கும் சேர்ந்துக்கிறதுக்கும் நடுவுல எத்தனை உயிர்கள் பறிப்போகும் தெரியுமா? டேய், உனக்கு தெரியுமா, சின்ன வயசுலேருந்து நான் செடியில பூ பறிக்க மாட்டேன். பூவுக்கு வலிக்குமே நினைப்பேன். பூவை விட மென்மையானது உயிரா. அப்படிப்பட்ட உயிர்களை பறி கொடுத்துட்டு அதுக்கு நடுவில் என் காதல் ஜெயிக்க நான் விரும்பல. அப்போ காதல்ங்கிறது உனக்கு சட்ட மாதிரி, நினைச்சா போட்டுப்ப, இல்லைன்னா கழட்டிடுவேன், அப்படிதானே? இல்லை, ரத்தம் மாதிரி. ஒரு சாவை தடுத்து நிறுத்த நம்ம ரத்தம் கொடுக்கறது இல்லையா, அதே மாதிரி நம்ம ஊர்ல கண்ணுக்கு முன்னாடி சாவை பார்க்க கூடாதுன்னு என் காதல கொடுத்துருக்கேன். மனத்தனமா பேசாத. நீ எடுத்த முடிவை 100ல ஒருத்தன் கூட எடுக்க மாட்டான், 100க்கு 100 பேர் எடுப்பான். இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் அத்தனை பேர் மனசுலையும் காதல் இருக்கு. ஆனா எல்லாரும் ஜெயிக்கிறது இல்ல, நிறைய பேர் தோத்துறாங்க. ஆனா தோத்து போன ஒவ்வொரு இளைஞனும் ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் தன் காதல் தியாகம் பண்ணிருப்பாங்க தெரியுமா? பெத்தவங்களுக்காக, பலத்தவங்களுக்காக, குடும்பத்துக்காக, கூட பிறந்தவங்களுக்காக, நான் ஊருக்காக. அப்பா, உன் காதலை பறி கொடுத்துட்டு இந்த ஊரை விட்டு போனா இந்த ஊர் திருந்திரும் இல்ல? நிச்சயமா, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. சட்டம் போட்டோ திட்டம் போட்டோ ஜாதி மத பேதத்தை அழிச்சிட முடியாது. ஆனா காதல் நினைச்சா அழிக்கும். எனக்கு காதல் ஒண்ணுக்கு தான் தெரியாது, ஜாதி மதம் ஏழை பணக்காரன்ற வித்தியாசம் எல்லாம். எனக்கு ஒரு சின்ன ஆசை, எனக்கு அப்புறம் நம்ம ஊர்ல யார் யாரை வேணாலும் காதலிக்கலாம், யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம். அங்க மனசுதான் இருக்கணும், மதம் இருக்கக்கூடாது. இதைத்தான் நான் லெட்டர்ல ஊருக்கு சொல்லிட்டு வந்திருக்கேன். என்னோட ஆசையை இந்த ஊர் புரிஞ்சிக்காதான்ற ஏக்கத்தோட தான் போயிட்டு இருக்கேன். அட பாவிகளா, இந்த முடிவை அன்றைக்கே எடுத்திருந்தீங்கன்னா இன்னைக்கு சிலுவை இந்த ஊரை விட்டே போயிருக்க மாட்டேன் ஐயா.